கட்டி மேளம் பாக்கி பவுன் வந்துருச்சுங்களா? வந்துரும், தாலியை கட்டுறா. வந்துருமா? நேத்து நைட்டு மாப்பிள அழைப்புல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்கேங்க. மொத்த பவுன் வந்தா தான் நான் தாலியே கட்டுவேன். நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்த மாப்பிள முடியலை. உங்கள் அண்ணன் சொன்னதுனால தான் உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சதும் எப்படியாவது 75 போனையும் வட்டியோட போட்டு கொடுத்துருந்தேன் தம்பி. இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க. அப்புறம் வரதட்சணை கேட்டு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துறானே, போலீஸ்க்கு போவீங்க. எனக்கு தெரியாது. டேய், 10 பேருக்கு முன்னாடி மானத்தை வாங்காதரா, தாலியை கட்டுறா. நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், உங்களுக்கே இது நியாயமாப்படுதா? உங்களுக்கும் எனக்கும் ஈக்குவல் சொத்து தான். ஆனால் நான் உங்களோட ஜாஸ்தி சம்பாதிக்கிறேன், துபாயில் போய் சம்பாதிக்கிறேன். நீங்கள் 100 பவுனில் பொண்ணு கட்டிக்கிட்டீங்கல்ல, எனக்கு 25 தானா? பாக்கி 75 வந்தா தான் நான் தாலியை கட்டுவேன். டேய், நான் உன் கூட பிறந்தவன், உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன், கட்டுறா தாலியை. கூட பிறந்த அண்ணன் தம்பியாக தான் ஆக முடியும். என் பசிக்கு நீங்கள் சாப்பிட முடியாது, உங்கள் பசிக்கு நான் சாப்பிட முடியாது, அவங்கவுங்க அவங்கவுங்க பசிக்கு தான் சாப்பிட முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க? முகூர்த்த நேரம் முடிய போதுங்க. டேய், நான் உன் அண்ணன் சொல்கிறேன், கட்டுறா தாலியை. கட்டுறாவா? நான் என்ன உனக்கு அடிமையா? நான் கட்ட முடியாது. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. தம்பி கோவமா தாலியத்து தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் வந்த. டேய், என்னடா சொன்ன? அண்ணனுக்கு வேற பசி, தம்பிக்கு வேற பசினா? அது கரெக்ட் தான். ஆனா தம்பிக்கு பசிக்கிறப்ப அண்ணனுக்கு பசிக்காதரா? தம்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அண்ணனுக்கே பசிக்கும். பவுனுக்காக தானே தாலி தூக்கி இருந்த. நீ தங்க அதிகம் வேணும்னு ஆசைப்படுற, ஆனா அவங்க அண்ணன் உனக்கு வரப்போற பொண்டாட்டி தங்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரா? இந்த பார், அண்ணன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல தாலி கட்டு. அண்ணன் சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார்னா இந்த காசுல கேட்க முடியாதுங்க. அண்ணன் விஷத்தை குடிக்க சொல்லுவாரு, குடிச்சிட்டு செத்து போக முடியுமா? ஆமாடா, அண்ணன் விஷம் குடின்னு சொன்னா குடிக்கணும்டா. வாயில சொல்றதுக்கு எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். எங்க உங்களுக்கும் 2 தம்பிங்க இருக்காங்கல்ல, கூட்டு வந்து குடிக்க சொல்லுங்க பாப்போம் விஷத்தை. கணக்கு, தம்பிங்களை வர சொல்லுங்க. இதோ வந்துட்டேன். அண்ணே, கூப்பிட்டுங்களா? ஏதாவது பிரச்சனைங்களா? வேணாங்க, சொல்றத கேளுங்க. ஆமாங்க ஐயா, இப்படி ஒரு ஆபத்தான காரியத்தில் இறங்கணுமா? தம்பி, இதில் விஷம் கலந்து வச்சிருக்கேன், 2 பேர் எடுத்து குடிங்க. என்ன ஊருக்கே உதாரணமாக அண்ணன் தம்பி உசுறு போறதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சுங்க, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நீங்க சொன்ன காரியம் செய்ய முடியாம போச்சு, மனசு கேட்கலீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முதல்ல உங்க அண்ணன் காலில் ஒன்று மன்னிப்பு கேட்டுட்டு தாலியை கட்டு. உங்க கையால மன்னிச்சிருங்க. நமக்குள்ள என்னப்பா, வா தாலியை கட்டு. கட்டி மேளம், கட்டி மேளம். அழகான சின்ன தேவதை, அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் என்ன கண்ணு கலங்கிருக்கு. நம்ம தங்கச்சி மாதிரி இல்லடா. எனக்கு கூட அப்படிதானுங்க தோணுச்சு. ஒவ்வொருத்தான் சொல்லுங்க, மொய் விட்டு போயிருமல்ல தம்பி. மொய் வாங்குவாங்கன்னு தெரியாம போச்சு. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு, நீ ஏதாச்சும் பணம் வச்சிருக்கே தங்கம்? இல்லைங்கண்ணா, நேற்று தான் தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லி எல்லா பணத்தையும் பொறுக்கி கொடுத்துட்டேன். அந்த பணம் அண்ணே, அது என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க.
தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. எங்க குடும்பத்துல மொய் வாங்குற பழக்கமே இல்லைங்க. அப்பா நல்ல காலம் மொய் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏனுங்க, நம்ம எத்தனை பேருக்கு மொய் வச்சிருக்கோம்? நமக்குன்னு வரும்போது வேணான்னு சொல்லிட்டீங்க. அடி பைத்தியக்காரி, அவங்க ஊருக்கு எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்தவங்க, அவங்களே பாவம் பாக்கெட் தள்ள வராங்க. இப்ப நமக்கு மொய் தான் முக்கியமா? போய் அவங்களை சாப்பிட கூப்பிடு. அது தெரியும்டா, எந்த கிளாஸ் லெக்சரர்? என்ன விலை அழகே, 99 ரூபாய் 50 பைசா, ரொம்ப சீப்பா இருக்கு. நான் செருப்பு சொன்ன கையில எடுத்தா பிஞ்சிரும். பிஞ்சா பரவாயில்லமா, நாங்க தச்சு தரோம். முதல்ல வாய தைடா. அவன் யார் தெரியுமா? எம்பி பையன். என்ன கிட்னா பண்ணுவானா? சும்மா இரு. சாரிண்ணா. ஐயோ அண்ணன் சொல்லி கவுத்துட்டாளடா. விடுமா, ஒண்ணு இல்லனா ஒண்ணு, அங்க பாரு எத்தனை பொண்ணு. மச்சான் வந்துரு போலாம். நமக்கெல்லாம் எதுக்குடா கிளாஸ்? என் தங்கச்சி வரான் தெரியுது. என்னடா, உன் தங்கச்சியை பார்த்து எப்படி பயப்படுற? அப்ப எம்பிஆர் தான் வீட்ல வந்தான பிரைம் மினிஸ்டர். வாடா. என்ன செய்ய போற? என் நெஞ்சால இடிக்கிற இடியில சும்மா பஞ்சு மாதிரி பறக்கிறான் பாரு. முருங்க பறித்தாலும் தேக்குமரம் ஆக முடியாது. அடிப்பட்ட இடத்துக்கு அமிர்தாஞ்சன் தடவிக்க. ஐ நோ தட். ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருக்கே எக்ஸ்ரே எடுக்கணும் போல இருக்கு. எலும்பு புடிச்சிருக்காது, இருந்தாலும் அடிப்பட்ட இடத்த டைட்டா கட்டு போடணும். இன்னைக்கு மத்தியான 2:30 மேட்ரிக்ஸ் ஷோ படையப்பா படம் பார்த்துட்டு வழியில வந்துட்டு இருந்தனா, அப்போ ஆமா, என் பேரு படையப்பா, ஈழவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இழைச்சிங்க. என்ன சிங்கம்னா எறும்பு வந்து நிக்குது. ஏய் வழிய பறக்காத போ. ஏய் எங்கிட்டியா முறைக்கண்ணி போ. உன்னை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். அச்சாலக்கடி இந்த வர்றேன். என்ன என்ன ஒரு நாள் இதே பழக்கமாயிரு, ரோட்ல போற வரவனுக்கு என்ன ஆகி போட்டு முடியாது. அந்த வார்த்தைய சொல்றதுக்கு முன்னாலும் உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நீ தாங்க இந்த வீட்டுல கிராண்ட் தண்டச்சோறு. அதுக்காக சொல்ல, 1947 என்னாச்சு தெரியுமா? அன்னைக்கு தான் நீ தண்டச்சோறு திங்க ஆரம்பிச்சியா? இல்ல, 1948 என்னாச்சு தெரியுமா? சாமி உங்ககிட்ட சிக்கி சீக்கி அடிக்கிறத விட மாடு கட்டியே ரெண்டு முட்டு வாங்கிறேன். ஏன் சுந்தரமூர்த்தி, வண்டியை ஓரமா நிறுத்திட்டு இறங்கி நிக்கிறீங்க? வண்டி இருப்பாருங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க குடும்ப போட்ட பிச்சில தாங்க நான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களே நடந்து போறப்ப நான் எப்படியும் கார்ல போறது கூச்சமா இருக்குதுங்க. என்னதான் எங்க அப்பா உதவி பண்ணிருந்தாலும் உங்க உழைப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா. நீங்க பரவாயில்ல, வண்டி எடுத்துட்டு போங்க. இல்லைங்க, நீங்க போங்க, ஏறி போங்க. பரவாயில்ல, போங்க.
பாத்தங்க வரோம்ங்க. ஆட்டுங்க. தங்கம், நாளை இருந்து ரூட்டை மாத்திக்கிட்டு குறுக்கு வழியில போயிடலாம். எதுக்கு இவங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு? சரிங்கண்ணா. போதும் போதும், கண்ணாடி முறி. சாப்பாடு வந்து வந்துட்டோம். கணக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ராசமணி வெள்ளிங்களா வந்து கோயில் போயிருச்சு, நாங்க பார்த்துட்டோமே. என்ன கணக்கு இது? வேற பக்கம் எங்கேயாச்சும் கணக்கு வேலை பார்க்கலாம்ல ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. ஐயா, சங்கடப்படுற கண்ணுங்க இருக்கே, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சிந்தனது பொறுக்கிறதுனால எங்கால ஓடி போயிரு பாருங்க. என்ன வீட்டை விட்டு அனுப்பலாம்னு திட்டம் போடாதீங்க. அட, என்ன கணக்கு பிசைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் வசிக்குதுல்ல. என்னது இது? டெக்கரேஷனுங்க, ஹோட்டல் எல்லாம் பண்றானுங்களே. ஐயோ, அட பரவல் விடுங்க. ஐயோ, வேட்டி மேல பரவல் விடுங்க. இல்லை, அட ஏன் கணக்கு வேட்டியில சேத்துக்கிற இவ்வளவு இருக்கும்போது சோத்துக்கறிக்கு இப்படி பதறீங்க? இல்லைங்கய்யா, என்னால பழசெல்லாம் மறக்க முடியல. ஆமா கணக்கு, மறக்கிறதும் கஷ்டமா இருக்கு, நினைச்சு பாக்குறதும் கஷ்டமா தான் இருக்கு. ஹே லபேஷ், மொளகா வர்க் பண்ணுங்க. மாமா, அது கள்ளக்கா இல்ல, மொளகா வாயில வச்சீங்க, டாப் டு பாட்டம் பர்னிங். ஐ நோ தட் டிஃபரன்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். சில்லி சிக்கன், சில்லி ஃபிஷ், சில்லி பேர். சாப்பிடுறாங்க. நீ இந்த வீட்டுக்கு புதுசா? டே, இங்க வந்து இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்களுக்கு சாப்பாடும் போட்டு கூலியும் குடுக்கறது இந்த வீட்டோட வழக்கம். இது காலை டிஃபன், நீ போய் ஒரு அப்பா அப்பன் போயிட்டான். ஆனமன தோப்புல தேங்காய் போட்டாச்சுங்க, வெளியில உரிச்சிட்டாங்க. சரி, நெல் கலகாட்ல இருந்து நெல் எல்லாம் கால்வாசி வந்துருச்சுங்க, முக்காவாசி வரணுங்க, இல்ல லோட் ஏத்திட்டு இருக்காங்க. என்ன கணக்கு? தூசிங்க, நம்ம சடையில தூசிக்கலாங்களா? காக்காய் தான் வெளியில சோர் வச்சுட்டோம், உள்ள வந்து ஏத்திட்டு இருக்கு. யார பாத்தியா காக்காய்ங்கிற? கணக்கெடுத்த கை இருக்காது, கடிச்சு தூக்கிடுவேன். கணக்கு, எதுக்கு மாமா காக்கானு கூப்பிடுறீங்க? ஆ, மெட்டியை மாப்ள அந்த பையனை குயிலுன்னு கூப்பிடலாம்ல? இல்ல, அழகான குரங்குன்னு கூப்பிடலாம்ல? இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, லொள்ளு புடிச்ச ஃபேமிலியா நீங்க? ஏ ராஜா, உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லல? ஐ டோன்ட் நோ. வேண்டாம் வேண்டாம், அப்ப நான் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேன். வேண்டாம் வேண்டாம், 1947 அந்த வருஷம் தான் நீ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சியா? இல்ல. யோ, உடியா, வேலைக்காரர் எல்லாம் சாப்பிட்டு ஏன் போடுறாயா? வாயை போய் சாப்பிடலாம். மாமா, தங்கச்சி எழுந்து பல்ல வளக்கி குளிச்சு டிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஃபனு. டேய், அதுக்கு பேரு டிஃபன் இல்லடா, லஞ்ச்டா. என்னையாவது ஒடுங்க. தங்கச்சி வந்து பரிமாறறதா சாப்பாடு? நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிடுறதுக்கு நாலு தெரு பிச்சு எடுத்து சாப்பிடலாம்டா. கரெக்ட்.
என்ன குட் மார்னிங். இது பல்ல விளக்குறதுக்கு, இது முகம் கழுவுறதுக்கு, இது துவைக்கிறதுக்கு டவல், இது குடிக்கிறதுக்கு காபி. என்னங்க அது கோமாளிங்க மாதிரி? கரெக்டா சொன்னேன், திருப்பதிக்கு பாதயாத்திரை போற மாதிரி முன்னே நிக்கறாங்கல்ல அன்எஜுகேட்டட் ஃபாலோஸ். மாமா சாரி. பூரி இத பாருங்கண்ணு, என்னதான் நமக்கு வசதி இருந்தாலும் ஒரு வயசு புள்ள காலையில எந்திரிச்சு வாசு தொளிச்சு கோலம் போட்டு நடுவுல ஒரு பிள்ளையார் புடிச்சு அது மேல பூ வச்சாதான் லட்சணம். சாரிங்கண்ணு. சாரி நீ கேக்குறது பரவாயில்லம்மா, போற இடத்துல எங்களை கேட்க வச்சிடாத. உன்னை அப்பா அம்மா வளர்ந்தா பரவாயில்ல, இந்த அண்ணன் தம்பி வளர்த்தன பொண்ணு இல்லையா, போற இடத்துல உன்னை தப்பா பேசக்கூடாது வரை அதுக்காக சொல்லுவோம். இது என்ன தேர்தல் பிரச்சாரமா? பசி தாங்க முடியலையா? அட சும்மாரியா, இப்படித்தான் ஒரு பொண்ணு 1948
இன்னும் சொல்ல வார்த்தை இல்லையாக மொத்தம் இந்த வார்த்தை அர்த்தம் உள்ள வார்த்தை தானல்லோ சத்தம் வருது ஆயில் போடு போட்டுங்க அப்ப இத தூக்கி வெளியில போடு சரிங்க ஏனுங்க ஆச்சாரியார எல்லாம் தாராளமா செஞ்சிருக்கீங்களா மொத்தம் எவ்வளவு போனாச்சுங்க 150 பவுன்ல கிரீடமுங்க 100 பவுன்ல ஒட்டியானமுங்க எல்லாத்தையும் கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டானுங்க கல்லெல்லாம் ஒரிஜினல் வைரமுங்க அப்பா கூப்பிட்டீங்களா வணக்கம் இவர் கூப்பிட்டு மூணாவது மாதிரில கேக்குங்களா நான் தான் சட்டம் போட்டு கூப்பிட்டுங்க கூப்பிட்டுங்க இதுல 9 லட்சம் ரூபாய் இருக்குது ஆச்சாரியருக்கு உங்க கையால கூட ஐயா வரணுங்க எதுக்கு மறுபடியும் வரணுங்க எல்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுல்ல புதுசா ஆர்டர் கொடுப்பாருங்களா வரணுங்க வரணுங்க கொஞ்சம் வெளியாயிரு அனுப்பிச்சு போட்டு வந்துடுங்க அப்பா எதுக்குங்கப்பா அதெல்லாம் எல்லாம் உனக்கு தான் தம்பி என்னங்கப்பா நீங்க என்னதான் ஜெமின் ஃபேமிலியா இருந்தாலும் இதெல்லாம் போட்டுக்கிட்டா வெளியே போக முடியும் உனக்குன்னா உனக்கு இல்லடா கரிச்சிப்பாளைய வயல் காத்தவனுக்கு உனக்காக ஒரு வேண்டுதல் நம்ம ஊர்ல இல்லாத கோயிலுங்களா அவ்வளவு தூரம் போய் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லப்பா கல்யாணமாயி 10 வருஷமா உங்க அம்மா வயித்துல புள்ள நிக்காமலே போயிடுச்சு அப்போ அந்த ஊர் பக்கமா போகும்போது அந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள சாமின்னு சொன்னாங்க அங்க வேண்டிக்கிட்டா அப்புறம் தான் நீ பிறந்த இந்த வருஷம் திருவிழாவில் அந்த நேத்திக்கரனை செலுத்திடணும் வருஷம் மிஸ் ஆகிட்டே இருக்குது செஞ்சிட வேண்டியதுதான் இங்கே என்ன சத்தம் ஏய் ஐயா கூட வரது சைலண்ட் மெயின் பண்ணுங்க எல்லாத்தையும் போத்திட்டு வாடா ஏய் அட்ரா இப்போ சவுண்ட் அட்ரா ஊர்ல உங்களை நல்லா பொறிச்சு வச்சுக்கிட்டு மரியாதை தரானுங்க லூசு பயலுங்க சத்தம் போட்டு பேசுனா நம்ம குடும்பமான மரியாதை வெளியே போயிருமே அப்பா மெதுவா பேச சொல்றாரு இவனுங்க அதே ஃபாலோ பண்றானுங்க அப்படியே பழகிட்டானுங்க ஆமாங்க ஆமாங்க ஒன்னு சொல்ல மாட்டேன் செருப்பாடி
கண்ணா கட்டுங்க. ஆ செக் பண்ணுங்க. சவுண்ட் இருக்குது. கரெக்ட் விட்டு தூங்கி இருப்பாரு. அரே நானா இந்த ரைஸ் மில்க்கே நான் தான் இன்சார்ஜ். நான் எப்படி தூங்குவேன்? ஓ பாவோய். ஓ யாரோ சின்ன பொண்ண கட்டி பிடிச்சிக்கலாமே. நசமாவா? டே 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 இற இற இற. யாரா சொல்லுது? நீ என்னமா பாத்த மாதிரி பேசுற? அது ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல. 45 வயசு இருக்கு. அட அப்படியே இருந்தாலே மூட்டை மேல ஏறிட்டு இந்தியா போற கேக்கறவங்க கத்துவா. சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உருப்படுவீங்க. ஆ எங்களுக்கு கல்யாணம் பண்றது இருக்குது. முதல்ல இவன் ரசமணி இதான் சம்பா. இது ரொம்ப நல்லங்க. என்னப்பா சங்கிலி குடும்ப தலைவா? வாட் மில்லில இத்தனை பொண்ணுங்க வேலை செய்யறாங்களே, இவங்களை பார்க்கும் போது உனக்கு ஏதாவது தோணுதா? தோணுது. என்ன தோணுது? நம்ம வீட்டுக்கு வரணும், அவங்களோட கொஞ்ச நாள சந்தோஷமா இருக்கணும். அதுக்குள்ள நான் தரத்து பாக்குறீங்களோ குத்துலனா மூக்குல இருந்து ரத்தம் வந்துரும். குத்து பாப்போம். நல்லா இருக்கு. பிரமாதம். வயஸ் புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க கல்யாணம் பண்ணிட்டா ஊர் தப்பா பேசாத? அப்புறம் குத்தாமலே எங்க மூக்குல ரத்தம் வரும். பரவாயில்லையா? அட ஊருக்கார நீங்க எதுக்கு பயப்படணும்? எனக்கு மட்டும் பயந்தா போதுமாக்கும். சரிங்க. பெரிய மாதிரி சினிமா பேசுற அதை சொன்ன மாமா. எனக்கு அப்பா அம்மாவா இருந்து யாரு நல்லா பாத்துக்கிறது? இவங்க மூணு பேர் தானே. அவங்களுக்கு அப்பா அம்மா நான் தான். பாக்குறது நீயும் நம்ம அம்மா கிட்ட தான் இருக்க. உன் விஷயத்த சொல்லிட்டல, இன்னும் அப்படிதான் நடக்கும் பாரு. அம்மா தாயே உங்க சம்மதம் இல்லாம நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அம்மா ஏன் கல்யாணத்துக்கு நீ அச்சத்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவியா? ஆமாண்டா. என்னது டாபா? பின்ன அவங்களுக்கு அம்மானா உனக்கு அக்கா தானடா? சரிடி. டேய் மாமா. அக்கா தம்பி என்னங்க? சின்னவன் காலேஜ் முடிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க. நடுவுல உனக்கு அத்தை பொண்ணு ரெடியா இருக்குது. ஆமாங்க. மூத்தவனுக்கு தான் உடனடியா பொண்ணு பாக்கணும். முருங்க. டேய் இது உடனே ஏற்பாடு பண்ணிடலங்க. அது நல்லவண்டா நீ. மாமா என்னங்க? அது செல்லமா. ஆமா மாமா. இது என்னடி 1948ல மேட்டர் சொல்ல விட மாட்டேங்கிறாங்களே. என்ன லொய்யோடா? நம்ம எங்கடா போறோம்? பொண்ணு பார்க்க போறோம். எவ்வளவு டீசன்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். அதுவும் என் கூட வரீங்க? இங்க பாரு செம்மண்ல பிறந்த மாதிரி, இங்க பாரு குதிரை மேய்க்கிற மாதிரி வரி வரியா ஒரு சட்டை, அங்க பாரு. ஓ நீ தான் மாப்பிளையோ? ஆனா உள்ள போனா இதுல யாரு மாப்பிள்ளைன்னு பொண்ணுக்கே டவுட் வரும். நான் மாப்பிள்ளை இல்லீங்கோ, நான் மாப்பிள்ளை இல்லீங்கோன்னு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆமாமா இல்லன்னா கல்யாணத்துக்கு பெரிய கல்யாணம். You are correct. ஆமா இவர் அப்படியே கமல் கலர் கரிச்சடியில தீஞ்சு போன கருவாடு மாதிரி இருந்துட்டு எங்க அண்ணன்களை கிண்டல் பண்றீங்களா? அம்மா சாவித்ரி பாசமலர் பிரதர்ஸ்க்கு சப்போர்ட்டா? இங்க பார், இவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணா நீ சைலண்டா மெயின்டெய்ன் பண்ணு. You are a girl. Come follow me. இவனை வீட்லயே விட்டு வந்தலாம்னு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? ஓ இதான் வீடா? ஓகே தட்ஸ் ஆல். அடச்சி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? ஏன் குருவி மேல கூடு கட்டி இருக்கு? இதுக்கெல்லாம் செப்பரேட்டா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டா? உன்னை பாத்ரூம்னா அது பாத்ரூம் நினைச்சிருச்சு. ஓ கணக்கு. மாமா பேட் ஸ்மெல் வருது. 4 10 feet distance. என்னங்கடா ஒரு நோயாளி ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்களாவது கூப்பிடுறீங்களே, இவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க. அடக்கி வாசி. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. எனக்கும் பொண்ணுக்கு சில நேரங்களில் உட்காரு பாருங்க. நீங்க போய் பொண்ணு எடுத்துட்டு வாங்க. ஜூ 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 ஜ
இவருதாமா மாப்பிள்ள. வாவ், குட் லுக்கிங் கேர்ள். என்னமா அது? என்ன மன்னிச்சிடுங்க. வெரி குட் லுக்கிங். மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. டேய், அத நான் சொல்லணும். சொல்லுங்க. காபி ரொம்ப சூடா இருக்குதுங்க. அண்ணே. பொண்ணு பிடிச்சிருக்கான். உனக்கும் தம்பிங்களுக்கு பிடிச்சிருந்தாவே எனக்கு போதும். அப்ப பேச வேண்டியல பேசலாமா? இதுல பேசிறது கண்டமா இருக்கு. இருக்குது ஒரே பொண்ணு. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செய்வேன். ஐயா, நீங்க ஒண்ணு செய்யலனாலும் பரவாயில்லைங்க. பேச வேண்டியது அது இல்லைங்க. நாங்க உங்க பொண்ணு சில கேள்விங்க கேட்போம். அதுக்கு அவங்க சரியா பதில் சொன்னாதானே இந்த கல்யாணம். கரெக்ட். கேள்வி கேக்குறதுக்கு என்ன கோடீஸ்வரர் நிகழ்ச்சியா? அப்படியே கேட்டாலும் அவர் தான் கேட்பாரு. அவங்க ரெடி. மாப்பிள்ள நீங்க ரெடியா? மாமா நீ கேளுமா. நடுனா இத ஃபர்ஸ்ட் கேளு. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர பொண்ணு என்ன சீர் கொண்டு வருவா? சீப்பு கொண்டு வரும். சீவிக்கா கேக்குற அம்பாரு ஒரு கேள்வி. ஒரு பணக்கார பொண்ணா இருந்தா எல்லாத்தையும் கொண்டு வரும். ஆனா ஏழை பொண்ணா இருந்தா ஒரு தகர போட்டி நாலு கிழிஞ்ச சேரையும் கொண்டு வரும். சூவெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அந்த சூவா? புகுந்த வீட்டு மரியாதை, பிறந்த வீட்டு பெருமை, இது ரெண்டு கெட்டு போகாத அளவுக்கு அறிவை சீரா கொண்டு வரணுங்க. என்ன தப்பா சொல்லிடுச்சா? பின்னி எடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஒரு ஒரு புருஷனை ஒரு பொண்டாட்டி எப்படி புரிஞ்சு நடந்துக்குவா? நம்ம என்ன இந்தி பொண்ணு கட்ட போறோம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வர்றதுக்கு? தமிழ் பொண்ணு தானடா, வாமானா வர்றா போமானா போறா. யோ மாமா. எது யோவா? என்ன வர வர மரியாதை டவுன் ஆகுது? எப்ப அது அப்பல இருந்திருக்கு? புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும். புருஷனுக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும் பிடிக்காது. அதான் புரிஞ்சு நடந்துக்கிறது. அப்போ புருஷனுக்கு என்ன பிடிக்காது, என்ன வெளியே அனுப்பிடுவியா? கண்டிப்பா. வெரி குட் ஆன்சர் மா. ஏப்பா வீட்டுக்கு போறானே பெட்டி பிடிக்கல எடுத்து ரெடியா வச்சுக்க. ஏதியா போட்டி? இப்போ நானு அண்ணன் பொண்டாட்டியா இந்த தங்கச்சி எப்படி கூப்பிடுவா? துப்டின்னு கூப்பிடு. என்னையா இது ஒரு கேள்வியா? அண்ணன் பொண்டாட்டி அண்ணேனு கூப்பிடுவாங்க. வில் யூ ஷட் அப்? ஓ காலேஜா? அட அட அடிங்கடா, வளைச்சு வளைச்சு அடிங்கடா. அம்மா அப்பா இல்லாத பொண்ணா இருந்தா அண்ணிய அம்மானே கூப்பிடலாம். சூப்பர். ஓகே, ஆல் குவெஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் மேரேஜ் தானே? ஏனுங்க மாப்பிள்ள எதுவும் கேள்வி கேட்கலையா? எனக்கு எல்லாமே இவங்க தான், அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் உங்க வாயால பொண்ணை பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? ஆமாங்க மாப்பிள்ள. பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க எனக்கு பிடிச்சி போச்சுங்க. அதேபடி குருவி கூட்ட பிரிச்சதுக்கே உங்க கூட சண்டை போட்டவங்க கண்டிப்பா குடும்பத்தை பிரிக்க மாட்டாங்க. அதனால தான் அப்பயே அவங்க பிடிச்சி போச்சுன்னு சொன்னேன். சத்துள்ள
ஆப்பிள் பண்ணத்தோடு கண்ணத்தோடு Say 20 kg mix an album media Tangam 30 kg singam 30 kg mix an album rubamu I stream the சில்லென்று தான் சிக்கென்று தான் என் நெஞ்சில் போகிறார் உங்க அப்பா கூட பிறந்த என் மேலதான் பாசம் இல்லாம போச்சு உங்களுக்காகவே பிறந்திருக்கிற என் மக மேல கூடவா ஆசை இல்ல அத்தை அவ வீட்டுல இல்லையே மாப்பிள்ளை விட்டியா பாக்குறதுக்கு நீயும் குடத்தோட போயிருக்கலாம் இல்ல கட்டினதுக்கு அப்புறம் தான் குடம் கடலாம் ஐயோ யாருமா நம்ம ஊர்ல நம்மளை விட பணக்காரங்க நம்மளை விட பணக்காரங்க தான் ஆனா நம்ம ஊர் இல்ல சின்னியம்பாளையம் ஜமீன் அவங்களே எல்லா ஊருக்கும் தெரியும் எனக்கு தெரியாது என்னங்க இது கோயில் இவ்வளவுண்டா இருக்கு இது கரிச்சிபாளையம் பண்ணையக்கார குலதெய்வம் கோவில்ரா எப்படியோ ஐயா அவன ஊருக்கு நல்ல காலம் போறது இருக்கு அவன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் போறதுக்கு யோசிப்பான்
ஐயா சத்தியமே இல்லாம 250 சவுண்ட் வித் டைமண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு உங்களை பத்தி பேசிட்டு இருக்க போறான். சத்தம் போட்டு பேசாத. சரிங்க. சில விஷயங்களை சத்தம் போட்டுதான் பேசணும். ஐயா யாரு? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவர் அருமை பெருமை என்ன? இவ்வளவு ஒன்று கோயிலுக்கு 250 சவுரன் போடுறாரா சும்மாவா? இது ரொம்ப ஓவர். இது கொஞ்சம் சரிங்க. ஐயா வாங்க வணக்கம். என்ன புசாரே தெரியுதா? நம்மள தெரியாம இருக்கும் ஐயா. என்னடா கச கசன்னு சத்தம்? இது கோல்ட பார்த்த கச கசா. ஒன்றும் இல்லை, அம்மனுக்கு ஒரு வேண்டுதல். இந்த தங்க கிரீடத்தையும் ஒட்டியானத்தையும் போட்டு பூஜை பண்ணீங்கன்னா கண்ணார பார்த்து கும்பிட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரம் பொறுத்தா செஞ்சிடலாங்க ஐயா. ஏன்? கர்ச்சிபாளையம் பண்ணிக்காரரு ஆத்தி தீர்த்தத்தோட அம்மன் தாலியை கொண்டு வர்றாரு. அது அம்மன் கிடத்துல போட்டா தான் பூஜையே ஆரம்பிக்கணும். அது முடிஞ்சோடனே உங்க பூஜையை ஆரம்பிச்சிடலாங்க. என்ன பூசாரி பேசுறீங்க? 250 பவுன்ல நகை செஞ்சு கொண்டாந்துருக்கேன். அதனால அந்த அம்மனே பணக்காரியாக போகுது. 1 பவுன் தங்கத்து இருக்கா? என்ன உதவிங்கன்னு கே சொல்றீங்க? எடுத்து போட்டு பூஜை பண்ணுவீங்களா? ஐயா என்னதான் புது பொண்டாட்டி சொத்தோட வந்தாலும் தாயை மறக்க கூடாதுங்க. இது எங்க குலதெய்வம், எங்க தாத்தா கட்டின கோயில். அவங்க வாரிசுங்க தான் கையால தாலி எடுத்து சாத்தினதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் நடக்கணுங்க. அம்மா சாமிக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதாம்மா. தம்பி இதை பூசாரி தான் சாத்தணுங்கிறது இல்ல, உனக்காக நேர்ந்துக்கிட்டது. நீ போய் அம்மனுக்கு சாத்திட்டு வா. நீ போட. ஐயா என்ன தகரா நடந்து போய் பாரு. மிச்சமான போறதுக்குள்ள இங்க கிளம்பிடலாம். எடா வண்டிய. ஐயா வா போய் சாமி முடியல. அட போனா போறாங்க, நீ வா. அபிஷேகம் ஒரு பழக்கத்துக்கு வரணும்ல. நீங்க வாங்க. அப்புறம் பண்ணையக்காரர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணுங்க. முதல்ல என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேணாங்க. ஐயா வீட்டுக்கு வந்தவங்க ஒன்றும் சாப்பிடலன்னா மரியாதை என்ன ஆகுது? ஏய் மோர் கொண்டா. டாய் மோர். நானே கொண்டு வரேன். சரி அப்புறம் என்ன சமாச்சாரம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைங்க. தம்பி கொஞ்சம் கோபக்காரனுங்க. ஆமாம் அதையே நம்மள்டும் சொல்கிறீங்க. நேற்று ஐயா கோயிலுக்கு வந்தபோது அவசரப்பட்டு கையை நீட்டிட்டானுங்க. இதை சொல்ல அவ்வளோ தூரம் வந்தீங்க, அதை நான் அப்போவே மறந்துட்டேன். மறக்கிறது உங்கள் பெருந்தன்மைங்க. இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும் இல்லைங்களா? மன்னிப்பு கேட்டுவிடாதீங்க, எனக்கு மாரடைப்பு வந்துடும். கோவில் போதவனா அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பண்ண தாங்க இருக்கும். இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என் மனசு கேட்கலிங்க. அதை விட்டு தள்ளுங்க. அப்புறம் எத்தனை ஏக்கர் காடு இருக்குங்க? என்ன வெள்ளாம பண்ணியிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு 2400 ஏக்கர் இருக்குதுங்க. வடக்க வாழை போட்டிருக்கோமுங்க, தெற்க தென்னைங்க, கிழக்க மஞ்சள் காடு இருக்குதுங்க,
அதுக்கு நடுவால் தாங்க நீங்கள் வந்து கோயில் இருக்குது. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறோம். நமக்கும் வசதியெல்லாம் பெருசாக இருந்தாலும் கூட ஆண்டா ஒரு சின்ன குறைய வச்சுட்டாங்க. உங்களுக்கு என்னங்க குறை? அது பண்ணையக்காரர, எனக்கு ஒரே பையன்தானுங்க. ஆண்டவன் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருந்தா அதை உங்கள் குடும்பத்தில் கொடுத்து சொந்தமாக்கியிருக்கலாம், அது முடியாமல் போச்சுங்க. இதுக்கு போய் எதுங்க வருத்தப்பட்டுக்கிட்டு? எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குதுங்க, அதை உங்கள் பையனுக்கு கொடுத்து சொந்தமாக்கிட்டா போச்சு. பார்த்தீங்களா பண்ணையக்காரர், ஆண்டவன் எவ்வளோ சீக்கிரம் குறை தீர்த்துட்டான் பார்த்தீங்களா. நல்லவங்களுக்கெல்லாம் குறை அதிக நாள் நீடிக்காதுங்க. இந்தாங்க மோரு. ஏண்டா இவ்வளோ நேரமும் இருக்கு? சத்தம் இல்லாமல் கடைஞ்சிருங்களா? அதான் லேட்டு. இந்தாங்க உர்றா, இங்கே உர்றா. இந்தாங்க ஐயோ. ஒரு நல்ல நாளாக பார்த்து பையனை எங்கள் தங்கச்சி வந்து பார்க்க சொல்லுங்க. என் பையனை அப்படி வளர்க்கலைங்க, நான் கோடு போட்டால் தாண்ட மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க, எங்கள் தங்கச்சி கோடு போட்டால் நாங்கள் தாண்ட மாட்டோம்ங்க. தங்கச்சி பையனை பார்க்கணுங்க, அதுக்கு பிடிக்கணுங்க. பையன் ஃபோட்டோ தரேன் காமிங்க, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா பேசுவோம். போட்டோ பிடிச்சதா? யோ, போட்டோ பிடிச்சதுதா ஐயா? அதில் இருக்கிற மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேளியா. முடி ஏதோ மிஸ் ஆகுறதா? எது வேணாலும் மிஸ் ஆகல, மாப்பிள்ளை மிஸ் ஆக கூடாதியா? சரி, உனக்கு பிடிச்சிருக்காமா? எங்க அண்ணங்களுக்கு பிடிச்சோ எனக்கு பிடிச்ச மாதிரி தான். வேண்டாம், உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. சொல்லட்டுமா? கட்னா இந்த மாதிரி மாப்பிள்ளைய தான் கட்டணும். அப்படி போட்டு தாக்கு. ஓ, எங்க அக்கா பொண்ணு குழந்தை இல்ல, பெரிய பொண்ணு ஆகிருச்சு. கட்டாதீங்க, வந்தாதீங்க. அண்ணங்களுக்கு கேட்டு போது அது அவங்களா கட்டி கொடுக்கற மாதிரி கட்டி கொடுக்கட்டும். என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க. அட, என்ன பாத்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பேசுங்க. பேச மாட்டீங்களா? சரி, நானே பேசுறேன். ஏனுங்க பெருசு, நமக்கு எத்தனை சம்சாரம்ங்க? இங்க வாயா. கூப்பிடுறாரு, நிறைய வச்சிருப்பாரு போல் இருக்கு, போய் கேட்டு வர்றேன். ஏனுங்க, நான் கூப்பிட்டீங்களா? ஏன் சத்தம் போடுற? எனக்கு ஒரு சம்சாரம் தான், அதுவும் சத்தம் போடாம செத்து போச்சு. ஏன் இதை நான் அங்க இருக்கும் போதே சொல்லப்படாதா? எனக்கு சத்தம் போட்டு பேசுறது பிடிக்காதியா? ஓஹோ, அப்ப கிணறு வெட்டும் போது டுமு டுமுன்னு வேட்டு வைப்பாங்களே, அது சத்தம் இல்லையா? மன்னிச்சுங்க, எனக்கு சத்தம் போட்டாதான் முடிக்க. அன்னைக்கு கோயில் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சுங்க. என்னங்க நீங்க அதையெல்லாம் போய் மனசுல வச்சுக்கிட்டு? இல்ல, எங்க தங்கச்சி வந்து வாழ போற இடம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைங்க தம்பி, அவங்க தங்கச்சியே பன்னீர்லயே குளிப்பாட்டி வளர்த்துட்டாங்களா, அது முகத்துல கண்ணீரை பார்க்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான். அப்புறம் என்னங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசலாங்களா? என்னங்க பேசுங்க, கொஞ்சம் சத்தம் போடாம பேசுங்க. அடேங்க அப்பா, அதாவது பொண்ணுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறாரு. கல்யாணம் தான் செய்யறது என்னங்க, எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தான். இப்படி சொன்னா எப்படிங்க, இவ்வளவு செய்யறேன் அவ்வளவு செய்யறேன்னு சொல்லுங்க, அதை பேசத்தானே எல்லாரும் உட்காந்துருக்கோம். இந்த பாருங்க, அப்பா அம்மா இல்லாத பொண்ணு ரொம்ப பாசத்தோட வளர்த்துட்டோம், பாசத்துக்குலாம் அளவு கிடையாதுங்க, எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தான். என்ன பாது எல்லாமே, பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதி வச்சிருவியா? ஒரு 1000 ஏக்கர் காடு, 1000 பவுன் போடுறேன்னு சொல்லு, அவ்வளவுதானுங்க. இப்படி ஒரு சொல்லு சொன்னா பேச்சுவார்த்தை முடிச்சு போச்சு. இந்த பாருங்க, விடிய விடிய உட்காந்து பேசினாலும் என் தங்கச்சிக்கு இவ்வளவுதான் நான் சொல்ல மாட்டேன். வேற யார சொல்ல சொல்ல? நீங்க சும்மா இருக்கீங்களா? சரிப்பா, நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செய்வோம்ங்க. தொப்புள் கூட உறவுங்கிறது ஆம்பளைக்கு மட்டும் இல்லைங்க, பொம்பளைங்களுக்கும் சேர்த்துதான், அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்றத பார்த்தா உங்க தங்கச்சி மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லைன்னு தெரியுது. சரி, அப்ப நாங்க கேக்குறத கேக்கலாங்களா? வேணுங்கிறத கேளுங்க. ஐயா நீ கேளுங்க. என்னதையா கேக்குறது? அவங்க எல்லாம் பேசுறத பார்த்தாலே எனக்கு பெருமையா இருக்கியா? சாதாரணமா இப்படி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஐயா. சரி, நான் கேக்குறத கேக்குறேன், நல்ல தாராளமா கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற 2400 ஏக்கர் காடு, வீடு வாச, நிலவுலாம் எல்லாத்தையும் உங்க தங்கச்சி வெளதி வச்சிருங்க. கேட்க சொன்னீங்க கேட்ட, அப்புறம் கொடுக்கறதும் கொடுக்காதும் நீங்க உங்க தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தை பொறுத்தது. கட்னா இந்த மாதிரி மாப்பிள்ளையதான் கட்டணும். சரிங்க, நீங்க என்னென்ன கேட்டீங்களோ கேட்டாரு, எல்லாத்தையும் தான் கேட்டாரு. எல்லாமே எங்க தங்கச்சிக்கு தானுங்க, நீங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடியாது, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன மொத்தம் டபுள் படுக்காரியாக்கிட்டு நீங்க என்ன பிச்சை எடுப்பீங்களாக்கோ? அதுக்கு இல்லம்மா, நாங்க கேக்குறது கேக்குறோம்,
குறைச்சி கொடுக்கறதோ அப்படியே கொடுக்கறதோ நீங்க உங்க தங்கச்சி மேல வச்சுக்கிற பாசத்தை பொறுத்து. நாங்க இந்த வீட்டுல பாசத்தை நம்ம எப்ப அளந்து பாத்துக்கிறோம்? அதான் தம்பி மொத்தமா கொடுத்துட்டாரு. அது இல்லாம மாப்பிள்ளைய வேற ஒரு புடிச்சு போச்சு. புடிச்சு மாப்பிளைய எப்படி வேண்டாம்னு சொல்றது? எனக்கு அந்த மாப்பிளைய விட எங்க அண்ணனுக்கு தான் வேணும். முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அட என்னப்பா எல்லாத்துக்கும் நாங்களே பதில் சொல்லிட்டு இருக்கா? நீ வாய போறது அப்படியே பாத்துட்டு இருக்க. இல்ல மாமா, தங்கச்சி இது வரைக்கும் அழுததே இல்லையா? அதான் அசந்து போய் பாத்துட்டு இருக்கிறேன். அதுதான் கூட அழகா தான் இருக்கு. ஏப்பா ரசிக்க நேரமா தே. அப்படி கேளுங்க. வாங்க நீங்களே தான கூட போனீங்க. பெரிய அண்ணங்கறனால எல்லாத்துக்கும் வாய மூடி நின்னுட்டு இருந்தீங்களா? நீங்களா கேட்க கூடாது? என்ன இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு தானே? பெரியவங்களா இருந்து இப்படி செஞ்சீங்கன்னா என்னங்க அர்த்தம்? கேக்குறாங்க இல்ல பதில் சொல்லுங்க. அட வாக்கு கொடுக்கறது மாதிரி உங்களை ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டேன். அதை போய் தப்பா எடுத்துக்கிட்ட அப்படி அத்தனை பேர் முன்னாடி நெஞ்ச நிமித்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பெருமை எங்களை பாத்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இவனுங்க சொத்தம் இதுல இருக்குதா, ஒத்துக்குவானுங்களோ மாட்டாங்களோங்கிற சந்தேகத்துலதான் பாத்தீங்க. சரி தப்புதான், இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஒத்துக்கமாடு மாமா, நீங்க தான் அந்த வீட்டுக்கு பெரியவங்க. நீங்களா எடுத்து சொல்ல கூடாதா? நீங்க வேடிக்கையா சொன்ன கூட அப்புறமா அவங்க இதை யோசிச்சு பாப்பாங்க. சொல்லுங்க மாமா. நான் என்னமா சொல்றது, இன்னும் குடுக்கறதுக்கு இல்லையேன்னு வருத்தப்படுற குடும்பத்துல பிறந்துட்டேன். அப்புறம் கொடுத்தது போய் எப்படிமா திருப்பி கேட்க முடியும்? அப்போ சொத்து காசுப்படுற குடும்பத்துல போய் என்ன வாழ சொல்றீங்களா? சச்சா, நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவங்க நம்மளோட வசதியான குடும்பம், நிச்சயமா சொத்து காசுப்பட்டு இப்படி கேட்டுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுத்து வாங்குறதுல இதெல்லாம் கௌரவ பிரச்சனைமா? நிறைஞ்ச சமையல வாக்கு கொடுத்தாச்சு, இப்ப மாத்தி பேசணும் மரியாதை போயிடும். அப்புறம் எப்படி உடனே சந்தோஷம் வாழ முடியும்? ஆமா வாழ்றாங்களோ வாழ்றாங்க, நல்லா இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் எப்படி நல்லா வாழ முடியும்? நல்லா வாழ்வோமா, நல்லா வாழ்வோம். ஏன்னா எனக்கு ரெண்டு கை இல்ல, ஆறு கை. வாங்கண்ண இத பாருமா, இந்த வீட்ல நடக்க போற முத கல்யாணம் என் கண்ணு இல்ல, கண்ணு கலங்காம சரின்னு சொல்லுடா. உனக்கு நானுங்களா வேணும்னா நீ சரின்னு சொல்லி ஆகணும். சரின்னு சொல்லு சொல்லுடா. மறக்கவும் சமைக்கவே இல்லையே. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தங்கச்சிய பார்க்காம இவங்களால இருக்க முடியாது போல இருக்கு. தங்கச்சிய பார்க்க வரலடா, அந்த சாக்குல சோறு தின்னுட்டு போலான்னு வரானுங்க. சொத்து பூரா எழுதி கொடுத்தானுங்கல்ல, அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவானுங்க? புச்சி அடுப்பாங்க. உட்கார் உட்கார். இவனுங்களை பிச்சை எடுக்க விட்டா நம்ம கௌரதம் என்ன இருது? இங்கே சாப்பிட்டு போட்டான், ஆனால் சும்மா சாப்பிடக்கூடாதுரா. மூத்தவனை நம்ம எருமையெல்லாம் மேய்ச்சி கரிச்சி பாலையும் வீட்டில் கொண்டு கட்ட சொல்லு. அதான் நமக்கு எழுதி கொடுத்துட்டானுங்கல்ல, வீட்டை காலி பண்ணிட்டு மாட்டை கட்ட சொல்லு. சரிங்க. நடுவனவன் கொஞ்சம் முரடம் இல்லை ரொம்பங்க, அவனை கரும்பு காடு கள்ள காட்டில் களை எடுக்க சொல்கிறா. சரிங்க. சின்னவன் படிக்கிறான்ல. ஆமாங்க. அட காசு இல்லாதவனுக்கு இருக்கிற காலேஜ், அவனை இந்த துணிமணியெல்லாம் தோச்சி இஸ்திரி போட சொல்கிறான். சரிங்க. இந்த
ஏய் அப்புறம் நாளைல இருந்து இந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்றேன். தங்கச்சி வரது சும்மா இருங்க. இந்தாங்க அப்பளம். என்னங்கண்ணே எல்லா தட்டுல சாப்பாடு அப்படியே இருக்குது? போதுமா போதுமா. என்னங்கண்ணா மூணு பேர் கண்ணும் கலங்கி இருக்குது? காரம் காரம் இல்லையே, காரம் கம்மியா தானே போட்டேன். இல்லம்மா இனி கொஞ்சம் சாப்பாட்டுல காரம் அதிகம் தான், ஆனா சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நல்லதாம இருந்துச்சு. சரி நான் அப்ப போய் பாக்க கொண்டு வரேன். என்னதான் சொல்லுங்க ஐயா, இந்த கரிச்சு பாளையம் பண்ணையக்காரங்களுக்கு ரோஷம் ஜாஸ்தி தானுங்க, மலார் புடிச்சிட்டானுங்க. நாங்க போயிட்டு வரோம் அப்பா. போயிட்டு வர்றாங்களா? முத வாரத்து ஓகே, ரெண்டாவது வாரத்து கொஞ்சம் யோசிக்க சொல்லு. ஏனுங்க தொடச்சுக்கிறதுக்கு சொன்னுங்க, இல்ல போயிட்டானுங்க. வேணாமா இன்னங்கண்ணே பாக்கு. அப்ப போயிட்டு வரங்கண்ணே. இனிமே வெத்தல பாக்கே வச்சு கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு நீங்க இங்க வராதீங்க. எனக்கு திடீர்னு இப்படி சொல்ற, உன்னை பார்க்காம நாங்க எப்படி இருக்க முடியும்? என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனதே கோயில உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு உங்களை பழி வாங்கத்தான். இத வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்குதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மாதிரி பேசுற? அன்னைக்கே அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல? அதெல்லாம் சும்மா என்ன, இனிமே நீங்க என்ன பாக்க வரீங்கன்னா அவமானப்பட வரீங்கன்னு அர்த்தம். ஆனா அதை நான் பாத்துட்டு இருக்க முடியாது. சரி பெருக்க அழுகுறா, நீ அதங்களை பாக்க வருவல்ல, அது போக. இந்த வீட்டு மருமகளா வர சொல்றியா, உன் தங்கச்சிய வர சொல்றியா? என்ன மாதிரி சின்ன பிள்ளையாட்டம் பேசுற? இந்த வீட்டு மருமகளா வந்தாதான் எங்களுக்கு பெருமை. அப்படின்னா நான் வரவே மாட்டேன், நீங்க பொறுப்பிடுங்க. ஐயா கைய கழுவுங்க. அது எங்களால முடியாது கணக்கு. நம்ம ராசாமணி வீட்டுக்காரங்க கோயிலுக்கு போய் திரும்ப வர்றாங்க. ஏய் அது என்ன திரும்பி வரும்போது மட்டும் பின்னாடி உட்காந்துக்கிட்ட மகாராணி ஆட்டா? ஓ இதுக்கு தானா? ஏய் இது ஏசி வண்டிடு, தூசி வந்துடும், கண்ணாடியை மூடு. ஏன் வண்டி ஒரு சைடு இழுக்குது? போச்சு, டயர் பஞ்சரா போச்சு. எல்லாம் உன்னாலதாண்டி ரோடு ஆடியுது. நம்ம ஊர்ல சாமி இல்ல, அங்க சாமி கும்பிடாம 40 கிலோமீட்டர் வந்து இங்கதான் சாமி கும்பிடுமா? முஞ்சே பாரு. வெளியே வந்தா ஓன் தொல்ல, வீட்டுக்கு போனா அந்த கிளவன் தொல்ல. அஸ்கி வாசில பேசு, அஸ்கி வாசில பேசுன்னு. ஏய் என்ன மகாராணி மாதிரி உட்காந்துருக்க? எனக்கு ஸ்டெப்னி எல்லாம் மாத்திரியாது கண்ணு. டவுனுக்கு போனா இன்னும் 5 கிலோமீட்டர் நடக்கணும், இறங்கி நட, அப்பதான் உனக்கு அறிவு வரும். ஏய் இறங்குடி. கண்ணு நீ கால உள்ளவை, கதவு சாத்திக்க. 5 நிமிஷத்துல ஸ்டெப்னி மாத்திரமா? எல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றாங்கம்மா, 2 நிமிஷத்துல மாத்திருவாங்க. நீ கார் உள்ளவே, நீ கதவு சாட்டி ஜம்மு நோக்கறமா. மாப்பிள டிக்கி திறந்துருக்குல்ல? நாலு போல்ட் இல்ல, இதுவே 1948 இருந்தா 8 போல்ட். ஸ்பான் எடுத்துருவா. டைட் பண்ணு, டைட் பண்ணு, டைட் பண்ணு, ஃபுல் டைட் பண்ணு. இறங்க ஐயா இறங்க. பாத்து மாப்ள வண்டி ரெடி. ஏய் கண்ணாடியை முறி. என்ன ரைஸ் பண்ணி ஓட்டா இருக்கு மாப்ள? அன்னைக்கு என் பொண்ணை கொடுக்கற சொன்னது ஒரு பணக்காரனுக்கு, இன்னைக்கு பொண்ணை கட்டி கொடுங்க கேக்குறது ஒரு பிச்சைக்காரனுக்கு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எந்த முகரை வச்சுட்டு என் வீட்டுக்குள்ள அன்னைக்கு பாத்தீங்களே அதே முகரையை வச்சுட்டு தான். இதுக்காக வேற முகரை செஞ்சு மாட்டிக்கிட்டா வர முடியும்? பேசின பொண்ணை கொடுங்கன்னா என்னமோ எகத்தாலம் பேசுறீங்க. சும்மா இருங்க மாமா, சும்மா இருங்கன்னா என்ன வேட்டிக்கலாம் நிக்க சொல்றியா? மாமா அட போப்பா. மாமா சொத்தை பாக்காதீங்க, சொந்தத்தை பாருங்க, பணத்தை பாக்காதீங்க, மனச பாருங்க. அன்னைக்கு நீங்க பொண்ணு குடுக்கறன்னு வாக்கு கொடுத்ததுனால தானே மாமா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப இப்படி பேசினா எப்படி? நாரசில் வாய் மாதிரி கொடுத்த வாக்கெல்லாம் செல்லாது. எவ்வளவு நாளானும் சரி, ஒரு பணக்காரன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பேன். மாமா எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தங்கச்சி கூட அண்ணி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன தாலியை கேட்ட அண்ணி ஜன்னின்னு சொல்லிட்டு இந்தப்பா, உன் தங்கச்சி என் பொண்ணை பிடிச்சிருக்கலாம், ஆனா என் பொண்ணுக்கு உங்க அண்ணனை பிடிக்கல. அவளே சொன்னான்னு தெளிவா சொல்லிடுப்போம். அண்ணன் கிட்ட போய் சொல்ல முடியாதுங்க,
அவருக்கு தெரியாம வந்திருக்கும். தெரிஞ்சே வந்தால இதான்டா முடிவு. வெளியே போங்கடா. நாங்க போறோம்டா. நீ கடைசியா போகும்போது எல்லா பணத்தையும் போட்டியோட தூக்கிட்டு போடா. ஆளை பாடுற உடஞ்ச சட்டிய தலையில கவுத்த மாதிரி மாப்பிள இங்க நிக்க வேண்டாம். வாங்க போறோம். அட வாயா. வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களாடா. இப்ப உங்களோட வந்ததுக்கு நான் வேற வாங்கி கேட்டீங்கன்னு ஒண்ணு கேட்டேன். இல்ல மாமா, தங்கச்சி பார்த்து ஓகே பண்ண பொண்ணாச்சே. அதுக்காகத்தான் நானும் வந்தேன். ஆனா உள்ள அந்த ஆப்பாயத்துல என்ன குதி குதிக்கிறா? சரி வாங்க. நினைச்சிட்டு வரும் உனக்கு பிடிச்சது வாழ்த்துக்கள். உன் பெத்து வச்சிருக்க மானுகட்ட கழுத பாரு. எனக்கு கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. அடிச்சாடா நெத்தியில ஒரு அடி. இவதான்டா இவா. டேய் அந்த டிரம் உருட்டி விட்டு பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. வரேன்டா நானும். என்னடா மாமாட்ட அப்படியே ஒரு அப்புவ ஓடி போயிடலாம். டேய் புரியுங்களா? அவளை அவங்க அடிச்சு பண்ணது வாடங்க. மாப்பிள்ளையும் மொத்தமான குடும்பத்துல வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதான் எங்க அப்பா தடுத்து வந்துட்டேன். மாமா, ஓ அண்ணிய நாம கூட்டம் அண்ணன் பிடிக்கல போல இருக்கு. திரும்பி கொண்டு போய் விட்டு வந்துடலாம். வாங்க. திருப்பி கொண்டு போய் விட்டு வர்றதுக்கும் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது என்ன பாம்பாடா? பொண்ணு அதுவே போக மாட்டேங்குது. அப்புறம் மனசாட்சி இல்லாம நம்ம கூட கொண்டு போய் விடுறது. அப்படி சொல்லுங்க மாமா. என்ன சும்மா உட்கார்? ஐயா ஒண்ணு கொண்டு போய் விட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா உள்ள வானு கூப்பிடுங்க. உள்ள வானா? சும்மா வந்துட முடியுமா? தாலி கட்டாம ஒரு வயசு பண்ண எப்படி உள்ள கூப்பிடுறது? தாலி கட்டுறதுக்கு என்ன பெரிய டேம் கட்டுற நேரம் ஆகுமா?
கோயிலுக்கு கூட்டி போய் ஒரு மஞ்ச கை எடுத்து கழுத்துல கட்டினா சரியா போயிடுது. தம்பி வண்டி கட்டுற கோயிலுக்கு தானே மாப்பிள்ள, தங்கச்சி வீட்டுக்கு. என்ன மாப்பிள்ள ஒதுங்கியே வரீங்க, அப்படி ஒட்டி வாங்க. சும்மா இருங்க மாமா. அட ஏன் எல்லாரும் வெக்கப்படுறீங்க? தினமும் அண்ணன்களோட கும்பல உட்காந்து சாப்பிடுறது வழக்கம். அந்த நினைப்புல ஒரு நாள் உங்களோட உட்காந்து சாப்பிட ஆசைப்பட்டேன், இதுல என்ன தப்பு? நீ ஏன் சின்ன பொண்ணு எழுந்துக்கிற? ஒரே ஒரு நாள் என் கூட உட்காந்து சாப்பிட கூடாதா? சரி போங்க, நான் டைனிங் டேபிள்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாங்க அண்ணே. தங்கச்சி ஓகே. இந்த மாப்பிள நம்ம போடு போடு போடு. அண்ணா வழக்கமா பொண்ணு ரைட்ல எல்லாம் இருக்கணும். பொண்ணு லெப்ட்ல நின்னா தாலி கழுத்து விட்டு ஓடி போயிருமா? டேய் நீ காலேஜுக்கு போறது பொண்ணு லெப்ட்ல நிக்கணுமா ரைட்ல நிக்கணுமா கத்துக்கிறக்கா? அடுத்தது ரெடி பண்ணிட்டு இருக்கா? ஆஹா தம்பி சொன்னா சரியாதான் இருக்கும், சும்மா இருங்க. என்ன அம்மா பாத்துட்டு நிக்கிறீங்க, ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களா? எங்க ராசாமணினா ராசாமணி தான். கர்ஜுபாளையம் பண்ணையக்காரு கல்யாணம், பாவம் ஒரு கெட்டி மேளம் கூட இல்ல. கையாவது தட்டுங்களேண்டா. சத்தம் போடாம தட்டுங்கடா. ஒரு நிமிஷம், எங்க குடும்ப வழக்கப்படி வாசல்ல ஏதாவது அநாத கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு படி நெல்லும் 100 ரூபா பணமும் கொடுத்தனப்படுறது வழக்கம். என்னப்பா ஏய் ஏண்டா நிக்கிற, எடுத்து வந்து குடுறா. இங்க ஒரு நிமிஷம், எங்க குடும்ப வழக்கப்படி வீட்டுக்குள் இருக்கிற உங்களை மாதிரி அநாதைகளுக்கு எல்லாம் ஒரு படி நெல்லு 100 ரூபாயும் இல்ல, சொத்து சொகத்தை எல்லாம் வாரி இறைச்சிருக்கிறோம். என்ன ஐயோ, அதெல்லாம் உரைக்கிற ஜென்மங்களுக்கு சொன்னா உரைக்கும், இவங்க கிட்ட சொல்லி என்ன பண்ணுவோம்? அதுவும் கரெக்ட் தான் மாமா. என் தங்கச்சி கையால 1 ரூபாய் வாங்கினாலும் பல கோடி ரூபாய் வாங்கினதுக்கு சமம். கண்ணு நீ வாங்கி கொடுமா. வருத்தப்படாத கண்ணு, நீ என் கல்யாணத்துக்கு மொய் எழுதும்ல அப்படி நினைச்சுக்கிற, வாங்கி கொடுமா. அனாதைகளுக்கு எல்லாம் 5 அடி தள்ளி நின்று தானே போடணும். பின்ன லக்ஷ்மி நல்லபடியா கவனிச்சுக்கங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, நீங்க தான் அனுசரிச்சு போகணும். எவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசுற பாத்தீங்களா, அதான் என் தங்கச்சி. நீ கவலைப்படாத கண்ணு, சத்தியமா சொல்றேன், நம்ம அப்பா அம்மா இருந்து என் கல்யாணத்தை நடந்த சந்தோஷத்தோட போறேன். வரும்மா. This is wrong. You show yours. What? இன்னைக்கு ஒரே இடி பார்ட்டி பஞ்சர் ஆவது பார். ஆமா அன்னைக்கு இதான் சொன்னேன், உடக்குதான் பஞ்சு பஞ்சா போச்சு. ஏ அன்னைக்கு வேறடி, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக். பாவ பார்ட்டி 7 கிலோமீட்டர் நடந்து கழிச்சு டயர்டா வருது. சோ ஒரே இடி பார்ட்டி மண்ண கவரம். ஓகே sorry sir, very sorry. Today I am going to teach about the boldness of a man. உங்களே இல்லையே? என்ன இல்லப்பா, the great Alexander. அவன் நஞ்ச நிமித்திட்டு இப்படி வந்தானா? ஒரு பொண்ணு அடிச்சுக்கவே வந்துட்டாரா? சைலன் அது அறியா? வணக்கம்ங்க. யாரே அது? சைலன் சொன்ன பிறகு வணக்கம் சொல்றது? நான் தானுங்க, இங்க பாருங்க. உள்ள வா, தினமும் லேட்டாவே வா, போய் உட்காரு. நெஞ்சால அடிச்சு கீழே தள்ள முடியாதுங்க. அது வந்துங்க நம்ம ஊர் கரிச்சுபாளையம். கரிச்சுபாளையம்
இன்னைக்கு பஸ் மிஸ் ஆகிங்களா, அதை நடந்து ஓட்டமா வந்து தோப்பு நனைஞ்சு போயிட்டானுங்க. தம்பி சாப்பிடணும் இல்லைங்களா? இவ்வளவு தூரம் நடந்து வந்து இந்த சாப்பாடு கொடுக்கணுமா? ஒரு 15 ரூபா பாக்கெட்ல இருந்தா கேன்டீன்ல சாப்பிட்டு போறான். ஐயா, அவன் பாக்கெட்ல பணம் இருக்குதா இல்லையா, அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு கரிச்சு பாலத்துல இருந்து வேதனை படுறத விட ஒரு 8 இங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டா தம்பி சாப்பிட்டான்ற நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? இந்த காலத்துல இப்படியும் அண்ணன் தம்பிகளா? தனித்தனியா பிறந்திருந்தாலும் இருந்த இடம் ஒண்ணுதானுங்களா? கொண்டு போய் கொடுங்க. தேங்க்ஸ்ங்க. கூப்பிட்டீங்களா? உங்க பேர் என்னங்க? செல்வராசு. எதுக்குங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஐயோ ஆயிடுச்சுங்க. நம்மள ஆள விடுங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுங்க. நீ இருக்கிய எனக்கு அண்ணனு. 4 வருஷம் கோட்டடிச்சு என் கூட படிச்சுக்கிட்டு என்ன ஃபீல் பண்றியா? அவர் கால தட்டி விட்டா உருப்பிடுவே நினைச்சியா? வேணா அவர் கால தொட்டு கும்பிடு, அப்பவாது உருப்பிடுவியான்னு பாக்கலாம். நான்சென்ஸ் சார். அதை கொஞ்சம் கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புறீங்களா? சரிங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. சரிங்க. எதுக்கு இன்னும் நீட்டிக்கிட்டு மடக்கி வைங்க. வரணுங்க வரணுங்க சார். ஆ வாங்க வரணுங்கம்மா. ஏ திடீர்னு ஏன் அப்படி கோவப்பட்ட? பின்ன கிண்டல் பண்றதுக்கு ஒரு வியவஸ்தை வேணும். உன் ஆளோட அண்ணங்கிறதுனால தான் அப்படி பேசுனேன். யாரா இருந்தாலும் நான் அப்படித்தான் பேசியிருப்பேன். இதுல 3 லட்சம் ரூபா இருக்கு. அம்மன் கழுத்துல அவங்க தாலி ஏறிச்சுன்னா அந்த 3 பேரையும் ஃபிகர் மத் கரோ மத் டாலுங்க. வாங்க மாப்ள. வா ராசமணி, எப்படி இருக்க? வாங்க மாமா. என்னையாது எங்கன்னு யார பார்த்து வாங்க வாங்கங்கிற? நிஜமானுமே உங்களுக்கு தெரியாதுங்களா? குலதெய்வம் கோவில நின்னுட்டு சின்னையும் பழையும் ஜமீன் உங்களை பார்த்து மாப்பிள வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாருங்கோ. சிவசிவா, ஆரம்பிச்சிட்டாயா உன் வேலைய? ஏன் மாப்பிள இவெல்லாம் எப்படி ட்ரெயின்ல போவான்? கடக்க முட்டக்க கடக்க முட்டக்க. மாமா யோ சுமாரியா, நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடணும். முறையவே மாத்திரீங்க. கோயில் இப்போ எங்களுக்கு சொந்தம், எங்கள் குடும்ப சொத்து. ஏன் எழுதி கொடுத்தது மறந்து போச்சாக்கா? பெரிய தம்பி, தங்கச்சிக்கு எழுதி கொடுத்த சொத்துல குலதெய்வத்தையும் சேர்த்து கொடுத்துட்டியாப்பா. யாருக்கு அதை கொடுத்தோம்? நம்ம குடும்ப தெய்வத்துக்கு தானே கொடுத்தோம். யார் கோயிலா இருந்தா நம்மப்பல உங்க சார்பில் அம்மனுக்கு தாலியை சாத்திட்டு பூசி ஆரம்பிக்க சொல்லுங்க. அம்மனுக்கு உங்க தாலியா? பின்னாடி பாத்தியா, இதுக்கு முன்னால நீ போடுற மஞ்ச கேத்த அம்மனுக்கு போட்டா எங்க கௌரத என்ன இருது? உன் தாலியை தூக்கிட்டு போய் வேலைக்கு அந்தாண்டா போடுறா. ஏன் இந்த பக்கம் போட்டு ஆள் வச்சு எடுத்துக்குவியாக்க? மாமா சும்மா மாப்பிள்ள, நம்ம குடும்பத்தை கேவலமா பேசிட்டு இருக்கான். இந்த பாருங்க, போன திருவிழா எந்த நகையெல்லாம் முதல்ல போடக்கூடாது, எங்களை அடிச்சு அவமானப்படுத்துறீங்களோ அந்த நகை தான் முதல்ல அவனுக்கு சாத்துவோம். பரவாயில்ல, மத்த பூஜையெல்லாம் சரி. கோவப்படாதீங்க மாப்பிள, நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. பூசாரி, அவங்க நகையை வாங்கி அம்மனுக்கு சாத்துங்க. நாங்க வெறும்ல இருந்து குல தெய்வத்தை கும்பிட்டுட்டு போறோம். உங்க கோலமே இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் நே கோல தெய்வம், நீங்க எங்கேயிருந்து போனாதான் அம்மனுக்கு பூசையே நடக்கும். நீங்களா போனா மரியாதை, கழுத்தை பிடிச்சி தள்ளனா அசிங்கம். எப்படி மரியாதை வேணுமா இல்ல அசிங்கப்படணுமா? ரொம்ப நன்றிங்க. மான மரியாதை ஒன்றுதான் இன்னும் எங்க கிட்ட இருக்கு, அதை நாங்க காப்பாத்திக்கிறோம். எனக்காக சொத்தை வாழ்க்கை எங்க பக்கம் பேசிட்டு அவங்க கூட எப்படிமா குடும்பம் நடத்துவ? நீ நல்லாட்டுன்னு தானே நாங்க இத்தனையும் செஞ்சோம், அதை கெடுத்துக்க பாக்குற கண்ணு. ஆமாண்டா கண்ணு,
சம்பந்தி, அது ஏதோ சின்ன குழந்தை தெரியாம பேசிடுச்சு. நீங்க போய் பூஜையை செய்யுங்க. முடியாதுங்க, உங்க தாலி ஏறினாதான் எங்க நேத்து கடை நடக்கும். அண்ணனுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ சும்மா இருமா. நான் சும்மா இருந்தா போனமா தான் இருக்கணும். அண்ணனுக்கு சார்பா நானே அம்மனுக்கு தாலிய சாத்துறேன். எல்லாருமா இருந்து சாமியாவது கூப்பிட்டு போங்க. ரசமணி சொல்றது கேளுமா, ரசமணி அவசரப்படாத. இதுவரைக்கும் நம்ம ஊர் பக்கமே பார்க்காத ஒரு மூஞ்சி கோயிலுக்குள்ள சுத்தி சுத்தி வந்ததுங்க, அதை நான் பார்த்துட்டேன். இவனை தானே சொல்றேன், தங்கச்சி சாமி எழுந்து தாலி போட போகும்போது விசுக்கு துவாக்கி எடுத்து மூணு பேர்த்து குறி பார்த்துட்டேன். நான் அப்படியே பதறி போயிட்டேன். அப்புறம் நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்காம நான் இடுப்புல வச்சுட்டு இல்லைங்களா பூச்சி உங்களுக்கு சொல்றதுக்கு, அதை எடுத்து போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு உங்களுக்கு வசதியெல்லாம் போனதுக்கு அப்புறமும் இந்த வயசானவனை வீட்டை விட்டு வெளியே போயான்னு சொல்லாம உங்களோட வச்சு மூணு வேலை சோறு போட்டீங்க. இந்த நன்றி கடனை அடுத்த ஜென்மத்திலேயாவது அடைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வயல்காத்த அம்மா இந்த ஜென்மத்திலேயே அதுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாளுங்க. அட என்னங்க, ஊருக்குள்ளே யாருமே கண்ணை கசக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம் நம்ம குடும்பம், நீ எனக்காக போய் கண்ணை கசக்கிட்ட. இல்லை கணக்கு, எங்கள் அப்பா செத்து போயிட்டான்னு நினச்சேன். உங்களுக்குள்ள உயிரோடு தான் இருக்க. இது ஒன்று போதுங்க, இதுக்கு மேலே அந்த கிழவனுக்கு என்ன வேணும்? அப்புறம் நான் பார்த்துங்களா ஏன்னா போலீஸ் என்னை தேடி வரக்கூடாதுங்க, வந்தால் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாயிருங்க. அதனால் நானே போயிருந்தேங்க பார்த்துங்களா. அப்புறம் இவன் யார், இவனை யார் அனுப்பிச்சுப்பாங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் அனாவசியமாக மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அதனால் போலீஸ்காரன் பார்த்துக்குவானுங்க, அவனுக்கு என்ன வேலை, பிடிச்ச ஓடுவார்ல. இப்படித்தானுங்க 1936 ஆமாங்க, இப்படித்தான் 1936 சொல்லியா ஒன்றுமே நடக்கலைங்க. அப்போ ரேஜா இதை சொன்னேன் ஏனுங்க, விஷயத்தோட 1947, 1947, 1948, 1949 சொன்னேன்ல, அப்போ பேச விட்டீங்களா நீங்கள், வாய் அடைச்சிங்களே. இப்போ ஒன்றுமே இல்லாமல் 1936 என்னென்னு கேட்குறாரு பாருங்க. என்ன அப்புறம் நீ கண்ணை கசிட்டீங்க, இதை பாருங்க. இப்படி ஒரு கேரக்டர் உங்கள் குடும்பத்தில் இருந்ததையே நீங்களே மறந்துக்கோணும். ஆ வரட்டுங்களா அம்மா, வரணும் அப்படி வரட்டுமா அம்மா. உன்னோட மனசுக்கு நீ மகராசியாக இருப்ப, உனக்கு ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ரஸ்கல், என்ன திபிர் இருந்தால் அத்தனை பேர் முன்னாடி என்ன எங்கள் அப்பா அவமானப்படுத்த, நீ அன்னைக்கு அவனுக்கு பண்ணானுங்க, இன்னைக்கு நீ பண்ணியாக்கோ, என்ன தைரியண்டி உனக்கு ஏண்டி கேட்கறேன்ல. பாருங்க பாருங்க, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், தொடச்சிக்கிட்டே இருக்கேன் ஏண்டி. உடம்புல உணர்த்திக்கிறது இருக்கா இல்லையா உனக்கு? தினம் வாங்கறது தானே, வாங்கி வாங்கி பழகி போச்சு. ஆனாலும் திமிர் இன்னும் அடங்கலையே, எங்க மான மரியாதை எல்லாம் குளி தோண்டி போச்சவள இன்னும் கொல்லாம விட்டுக்கோ பாரு, அதுக்கு சந்தோஷப்படு. கொலை செய்யலாம் நீங்க தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வாயடிச்சு பண்ணிக்கிறீங்க? எங்க அண்ணனுங்களுக்கு எந்த ஊர்லயும் எதிரிங்க கிடையாது, நீங்க தான் அவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் அதெல்லாத்தையும் வெளியே சொல்லாம உங்க வீட்டு மருமகளா, சாரி வேலைக்காரியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்டு மரியாதையையும் நான் பிறந்த இடத்து பெருமையையும் காப்பாத்துறதுக்கு தான். என்ன நீயா கற்பனை பண்ணி ஏதோ பேசிட்டே போற, யாரடி கொலைகார? சும்மா சொல்லக்கூடாது, என் மருமவ பெரிய புத்திசாலி தான். என்னங்கப்பா நீங்கள் அவ்வளோ போய் பாராட்டுறீங்க? பின்ன நம்ம குடும்ப வாரிசை வயத்தில் சுமக்கிறாள்டா, அவ்வளோ போய் நீ அடிச்சுக்கிட்டேன், அறிவே இல்லைடா உனக்கு. இதை பாரு, இனிமேல் அவள் மேலே கோவப்படாமல் டூயட் கேட் பாடி அவளை சமாதானப்படுத்து. டே பாட்டெல்லாம் சத்தம் போடாமல் பாடணும். Thank you.
இந்த சீன சுவரை இழுத்தாயே திருடனை திருடி கொண்டு நீ காதலூக செய்தாயே தினசரிந்தவனை முறையினில் வந்து செலவு செய்யன்னை கண்டுபிடி கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி கண்களுக்குள் காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி மதுக்கடையை காட்டி சுக கண்காட்சி நீ காட்டுறிய சுடும் சூரியலை ஜலதோஷம் பூமிக்கு ஏறி மன்மத நாட்டு புதையல்கள் உந்தன் புடவைக்குள் உள்ளது கண்டுபிடி கண்டுபிடி கல்வானை கண்டுபிடி கண்களுக்குள் காதல் வந்து கல்மிஷம் பண்ணுதடி மாப்பிள சீக்கிரம் தாலியை கட்ட சொல்லுங்க, பசிக்குது, சாப்பிடணும்ல, தங்கச்சி வரணும்ல. ஆமா,
நீங்க தங்கச்சிக்காக வெயிட்டிங்க, அத்தை பொண்ணு மாப்பிள்ளை அள்ளிட்டு போறதுக்காக வெயிட்டிங்க, விட்டா அது தாலி கட்டினு போட்டுருக்கு. டேய், அது கட்டுறதுக்குள்ள நீ கட்டிடுறா இல்லன்னா கதை மாறிடும். மாமா, ராசாமணி வந்தாதான் நான் தாலியே கட்டுவேன். டேய் மாப்பிள்ளை பசிக்குதுடா, ஃபர்ஸ்ட் அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்க. டேய், என்ன பேசுறனே, என்ன பேசுறனே, என்ன 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 வாழைப்பழம் நீங்க குரங்குன்னு நினைச்சிட்டியா? டேய், நீ மாப்பிள்ளை இருக்கிறியான்னு பாக்குறேன், இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா. என்ன நடக்கும் அதான் எனக்கே தெரியாதுன்ட்டுன. மாமா, ஓ ஓம் பங்க் ஏதாவது பேசணுமா? பேசு ராஜா. I don't know. I understand. Ajire, ombukku nee edhaavadhu pesu. Moorta nera mudiyiradhukku innum 10 nimisham dhaan irukku. Correct-a idha mattu ella kalyanathilum solreenga, vera theriyadhu. Sari, adu podu. Ayyo, enninga adha indha ooru koyilukku kootu vandirukinga? Vellikalam vellikalam enga ooru koyilukku poradha enga valakkam? Unga ooru koyilla innikku unga anna kalyanam nadakkudhu engalukku theriyunganna. Irundhalum saami kumna adambudiche, adha namm ooru koyilukku kootu vandha. Va. Idhu oru nalla sakthi ulla saami daamma. வந்து சாமி கும்பிடு. உங்க அண்ணன் கல்யாணம் நீ இல்லாமலே நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க. ஏன் தம்பி, நாலு பேர் வர இடத்துல ஒரு பட்டு வடி கட்டிட்டு வரக்கூடாது? மறந்துட்டேங்க. ஏ, யார் அது? வாடா, எங்கடா தலை திருக்க ஓடிட்டு இருக்க? என் கொஞ்சம் கல்யாணமுங்க, அவசர ஏற்பாடுன்றதுனால நம்ம கிட்ட சொல்ல முடியலங்க. நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. அப்படியே வந்து அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. சரி சரி, சாமி கும்பலான்னு வந்தேன், இப்படி ஒரு உத்தரவாயிருக்கா? பா போலாம். வாங்கயா, யோ பூக்குடியா. ஐயா தங்கயா, சந்தோஷமா சொத்து போனாலும் புத்தி அவன் விட்டு போல, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடாருங்க. எத்தனை மாசம்? 5. ஐயோ, வெக்கத்து பாருங்க. நம்மள கூட்டி வந்தவங்கடா. அவ நம்ம ஊர் ஆள் இல்லைங்க, புதுசு. அதையே முதல்ல சொல்ல, சத்தம் போட்டு பேசினா ஐயாவுக்கு பிடிக்காது, அதான் வாய மூடிட்டு இருந்தங்க. சரி உடு, தெரிஞ்ச மேட்டர்தான். அவனுக்கு புத்தி அப்படி அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. சர்ரா உட்டா படுத்துக்காத, எந்திரி கோயில் ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட வேண்டாம். அடேங்க அப்பா, ஓ புல் கோல்டா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் உங்க பொண்ணுக்கா இல்ல எங்களுக்கா? எல்லாம் ஒண்ணுதானேப்பா. சொத்து பூராவும் என் பிள்ளைக்கு சீதனமா கொண்டு வந்திருக்கேன். இனிமேலாவது கூலி வேலைக்கு போகாம பழையபடி ஆள் வச்சு பண்ணையும் பண்ணுங்க. அப்பதானே எனக்கும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கங்கப்பா. அத்தை, நாங்க உறவு பார்த்தா பொண்ணு எடுத்தோம், வரவு பார்த்து பொண்ணு எடுக்கல. புரியல, நீ அது வாங்கிக்கப்பா. பொண்ணுக்கு சீர் கொடுக்க வேண்டியது என் கடமை. வேண்டாம். சரி, சொத்ததான் வேண்டாம். நீங்க அந்த பண்ட பாத்திரத்தையாவது உள்ள எடுத்து வைங்க. பிறக்க போற பிள்ளைங்களாவது புழங்கட்டும். ஏன்பா? அப்பா, இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே. ஐயா வணக்கங்க. வாங்க. என் பேத்திக்கு கல்யாணம் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு கேள்விப்பட்ட உடனே எடுத்துங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஒரு நிமிஷம், உங்க பேத்தியால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க ஐயா. ஏமா, எங்க சம்பந்தி வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற மருமவளும் நீயும் ஒன்னா படிச்சவங்க தானே? ஆமாங்க ஐயா. நீ அந்த பொண்ணுகிட்ட நாங்க சொல்ற மாதிரி பேசி அந்த குடும்பத்தை பிரிக்கணும். துரோகம்னு நினைச்சினா சத்தம் போடாம வெளியே போயிரு. உன் வாழ்க்கையை நினைச்சினா பணத்தை எடுத்துக்க. சும்மா இல்ல, 50,000 ரூபாய் இப்ப விட்டனா கழுவி ஆற வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது. வேற வழி இல்லம்மா, எடுத்துக்கோ. ஐயா,
செத்து போல சவண்டா, யமனை பார்த்து சிரிச்சவண்டா. டேய் யவண்டா, அவன் அடிவட்டுக்குள்ள விறகு விட்டுருவேன். டேய் ராஜா, நீங்க எப்படி இங்க? யார தேடி வந்தீங்க? என்ன இல்லல்ல சாருக்கு ரெசிடென்சி மயானம்ங்களா? அங்க கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். சார் அங்கேயே வேலை பார்க்கலாமே, இங்க யாரு உங்களை வர சொன்னது? நான் தான் அவன் வேலைக்கு சேர்த்திருக்கேன். ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டீங்களா? இல்ல வேலை, இந்த கருமாந்திரம் முடிச்சவருக்கு இங்க என்ன வேலை? இந்த குடிமிக்காரருக்கு இங்க என்ன வேலை இருக்குது? வெட்டுறது, புழக்கிறது, கட்டை சொல்றாரு, துவைக்கிறது, வெளுக்கிறது, துணிய சொல்றாரு, குத்துறது, புடைக்கிறது, அரிசியை சொல்றாரு மாமா. ஐயோ, எல்லாமே பேட் சிம்டம்ஸா இருக்கு, இந்த ஆள் வேணாம்ப்பா. சச்சே பாவம், வேலை இல்லாம கஷ்டப்படுறாருல. அதுவும் இல்லாம நம்ம கணக்கு பிள்ளைக்கு அண்ணமாங்க, நமக்காக ஜெயில் போனவருக்கு இது கூட சேட்டு எப்படி மாமா? ஏன்ப்பா, அவரு ஜெயிலுக்கு போனாருங்கிறதுக்காக எல்லாருமே என்ன மேல அனுப்ப பாக்குறீங்களே? அவருக்கு இவருக்கு என்ன மாமா சம்பந்தம்? இந்த விசிறி மடிப்பு தலையனுக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் அடிக்கடி என் ட்ரீம்ல யம தர்மராஜா மாதிரி வந்து பயமுறுத்துவான்னு சொன்னனே, அந்த அனிமல்ஸ் தான் இது. முன்னெல்லாம் ட்ரீம்ல வந்தது, இப்ப லைவ்ல வந்துருச்சு. மாமா, அதெல்லாம் உங்க பிரம்மா மாமா. அவர் முகத்தை பாருங்க, அப்ராணியா தெரியல? அப்ராணியா? அது ஒரு பிராணிப்பா. கிண்டல் பண்ணாதீங்க மாமா, கடைக்கு வரேன்னு சொன்னீங்களே. ஐயோ, என்ன தனியா விட்டு போறானே, எனக்கு பயமா இருக்கு. துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், விடுங்க மாமா. துணியெல்லாம் அவனே வாங்கிவான். ஐயோ, அவன் எனக்கு செலவு வைக்க கூடாதுன்னு பிளாட்ஃபார்ம்ல சீப்பா வாங்கிடுவான் மாமா. நான் வரேன் மாமா. ஐயோ போகாதீங்க, விடுங்க மாமா. வீட்டை பத்திரமா பாத்துக்க. வீட்டை நான் எங்கடா பாத்துக்கிறது? என்னையே என்னால பாத்துக்க முடியாது. இந்த அனிமல்ஸ் எப்ப என்ன கடிச்சு வைக்கும்னே தெரியாது. ஐயோ சார், கூப்பிட்டீங்களா சார்? சும்மா இருமுனே ஏன் தொல்லை பண்றீங்க சார்? இனிமே நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் சார். நீங்க கோவப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் சார். நீங்க இப்படி பேசுறதே கோவமே. இனிமே பேச மாட்டேங்க சார். சார் ஏன் கூப்பிடுறீங்க? பேர் சொல்லி கூப்பிடுங்க. உங்க பேருங்க சார்? தர்மராஜ். இன்சில் சார்? எம். எம் தர்மராஜ், யம தர்மராஜ் சார். நீங்க அதே சார், உங்க பேரை சொல்ல மாட்டேன் சார். சரி, எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க, அப்படி கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுவாங்க சார்? எருமை, எருமைன்னு சார். அது உங்க வெஹிக்கிள் சார். சார் எதுக்கு சார் நமக்குள்ள பேரை சொல்லி கூப்பிட்டு, அதை கூப்பிட்டு, இதை கூப்பிட்டு, எதுவுமே வேண்டாம் சார். நீங்க போறான்னு சொன்னா நான் போயிட போறேன் சார். அவங்க தங்கச்சி மேல உள்ள பாசத்துல எல்லாமே கொடுப்பாங்க, உண்மையில உள்ள பாசத்துல உங்க அம்மா உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாதாம்மா? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது. ஒருத்தனுக்கு வந்த சொத்தை மூணு பேர் அனுபவிக்கிறது அசிங்கம் நினைக்கிறாங்க. சரி, ஒருத்தனாவது அனுபவிக்கிட்டோன்னு விட வேண்டியதானே, அதுல என்ன கஷ்டமா? இங்க பாரு, அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் சேர்ந்திருந்தா வாழ்க்கை பூரா நீ வேலைக்காரியா இருக்க வேண்டியதா. இங்க வா. முதல்ல சின்னவன் மேல கை வை, அப்பதான் பெருசுங்க ஆடும். குட் மார்னிங் அண்ணே. ஆ, ஏனுங்க? பாக்கெட்ல இருந்து என்ன திருடுன? திருடலங்க, பணம் எடுத்துனுங்க. என்கிட்ட கேட்டு எடுத்தா அது எடுத்த மாதிரி, இல்லனா திருட்டுதான். திருட்டலங்க, பழக்கமுங்க. எங்க அண்ணனுங்க எப்ப சட்டை கழட்டி வச்சாலும் கேட்காம எடுக்கணும், கேட்டு எடுத்தாலும் திட்டுவாங்க. அது அப்போ. இப்போ நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கேன்ல, என்ன கேட்கணும் உள்ளவை? சரி, இப்போ கேட்குறேனுங்க. லேப் ஃபீஸ் கட்ட ஒரு 600 ரூபா பணம் கொடுங்க அண்ணி. பணம் எல்லாம் கிடையாது, வெளியே போ. சரிங்க அண்ணி. ஏய், இனிமே கேட்காம கொள்ளாம என் ரூம்குள்ள வரக்கூடாது. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும். என்னப்பா தயங்கி தயங்கி போற? அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, சின்ன அண்ணன் பாக்கெட்ல இருந்து ஒரு 600 ரூபா பணம் எடுத்தேன். நம்ம அண்ணி இல்ல கூட 200 ரூபா கொடுத்து பாக்கெட் மணியா வச்சுக்கன்னு சொன்னாங்க. 1000 தான் அத்தை பொண்ணா இருந்தாலும் அண்ணி அண்ணி தானே. ஏய் என்னங்கண்ணா? இந்த இதுல 600 ரூபா பணம் இருக்கு, வச்சுக்க. அண்ணி கொடுத்துருக்காங்கண்ணே. எவ்வளவு கொடுத்தாங்க? 800 ரூபா கொடுத்தாங்கண்ணே. 800 ரூபா இந்த 600 ரூபா சேர்த்தா காலையில் படிக்க டக்குன்னு சொல்ல வேணாமா? 1400 ரூபாண்ணே. 1400 ரூபா தாங்க, ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டு போ கண்ணு. என்னங்க? இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க. ஏன் துர்கா, தம்பி பாக்கெட் பணம் எடுத்தானா? எடுக்கல, திருடுனா. அதான் உள்ள வைக்க சொன்னேன். என்னது திருடுனானா? பின்ன கேட்காம எடுத்தா அது திருட்டுதான். ஏன் தம்பி என் பாக்கெட்ல பணம் எடுக்கிறது வாங்கிட்டு இருக்கிட்டு கேட்கணும்? ஏய், என்ன லுக் குடுற, என்னடி நடந்துச்சு? பஸ் ஏறி அதை நில்றா. ஏன்டா தம்பி, எவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எடுத்த படத்தை திருப்பி வச்சுட்டாம, அப்ப எனக்கு என்னடா மரியாதை? என்னடா வந்து போய் நான் நீ அப்படியே பழகுறோம்?
என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா, இந்த அண்ணன் உனக்கு வேணாமடா. அவனு திருடன் சொன்னாலடா, அண்ணின்னு பாக்காம ஓங்கி ஒரு அரை இருந்தா என் தம்பி நான் பெருமைப்பட்டிருப்படா. ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லனே. டேய் எல்லாரும் தெரியும்டா, அந்த கழுதை எனக்கு சொல்லிட்டா. இந்த இதெல்லாம் உனக்குதான், இந்த புடி. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருனே. அப்ப நான் யாருடா? நீங்கள அண்ணன் குடும்பம். இந்த அப்படி இந்த பார், இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும். அவ சொல்ற இவ சொல்றாலும் கேட்காத. ஏதோ நடந்து போச்சு, இதெல்லாம் மனசுல வச்சுட்டு படிப்புல கோட்டை விட்டுறத. நல்லா படிக்க தம்பி. காலேஜ் திருடன் சொல்லிட்டா. ஏய் பஸ் பஸ், ஏய் நிறுத்தியா நிறுத்து, ஏறுப்பா ஏறு ஏறு, ஓடு ஓடு ஓடு. ஏய் படி விடு தம்பி. ஏய் ஏய் எழுதுரா, உக்கார், நீ உக்காருப்பா. ரைட் ரைட். யாராவது ஆளியாருக்கு நல்ல விசில் அடிக்கிறது கேக்குறமில்ல. வாசன மூக்க துளைக்குதுரா. ஹலோ ஃபர்ஸ்ட், இன்னைக்கு என்ன ஐரமீன் குழம்புங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த மூக்கு எதுக்கு இருக்குங்க? அதுக்கு தானுங்களே, நான் எல்லாம் அமெரிக்காவில. என்ன உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு, டேஸ்ட் பண்ணாமலே தெரியுதா? இந்த பிரெயின் எதுக்கு இருக்கு? எல்லாருக்கும் உரைக்கிட்டுமேதான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன். அதுக்கு மிளகாய கிள்ளி போட்டீங்கன்னா தான் உரைக்கும், உப்பு போட்டீங்கன்னா கறிக்கும். இன்ன யாரையோ கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்க போற மாதிரியே போறானே. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபிஷ் கறி ரெடி ஆகட்டும், 2 செகண்ட்ல வந்தறேன். துர்கா, அந்த எண்ணெய் பாட்டில் எடுமா? கையை நீட்டினா உங்களுக்கே எட்டும். ஐயோ, இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நீ இப்பதானே ஆரம்பிச்சிருக்கிற, போ போ பாரு, எனக்கும் தெரியும். என்ன சார் பண்றீங்க? குழி தோண்டற போன ஜென்மத்துல உங்களுக்கு நிறைய குடுத்துட்டோம் போல இருக்கு, இந்த ஜென்மத்துல நீங்க பழி வாங்குறீங்க. நீங்க தோண்டுங்க சார். சார், உங்களை பார்த்து ஒரு டவுட் சார். என்ன? நீங்க கூத்துல ஏதாவது வேஜம் கட்டிருக்கீங்களா சார்? ஆமா. என்ன சார் வேஜம்? யம தர்ம வேஷம். ஹலோ செகண்ட்ஸ், ஃபிங்கர் பிஸ் ரெடி ஆயிடுச்சா? எலைய போடு, வந்து இன்னைக்கு கட்டு கட்டு கட்டிடுறேன். நீங்க போந்தீங்க? நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். தண்ட சோறு உழைக்காம திங்கிற சோறு எப்படிதான் உடம்புல ஒட்டுதோ. மாமா, அது சின்ன பிள்ளை. இந்தாங்க மீன் குழம்போட சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன். வேண்டாமா. நீங்க இங்க சாப்பிட மாட்டீங்கன்னா கட்டி கொண்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு போங்க. பரவாயில்லம்மா. அப்புறம் இனிமே நீங்க இங்க வரவே கூடாது. தம்பி, நம்ம சோறு வேற ஆக்கிக்க. என்ன சொல்றீங்க? அட வேற ஆக்கிக்க சொன்ன. அதுக்கு செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போயிடுறேன். தம்பி, வேற என்ன ஊடும் ஒண்ணுதான், வேலை சரி இடமும் ஒண்ணுதான், ஆனா இந்த சோறக்க சட்டி இல்ல, அதுதான் வேற வேற. அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்லைங்க. ஏய், அத்த பொண்ணு சின்ன ஜெருசு தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுது, அதை நாமே அங்க எடுப்பானே. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லடா. டேய், இத பாருங்க, அத்தை பொண்ணா இருந்தாலும் சொத்த பொண்ணா இருந்தாலும் தனியா எல்லாம் ஆக்க முடியாதுங்க. அதுக்கு இஷ்டமா இருந்தா எல்லாரும் ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டோம், இல்ல எங்க தனியா எடுத்து போய் சாப்பிட சொல்லுங்க. டேய், நான் என்ன சொல்ல வரேன், நீங்க 1000 சொன்னா தனியா ஆக்க முடியாதுங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. டேய் நில்ரா, நான் யாரு?
அண்ணனுங்க. நான் சொன்ன கேப்பனுங்க, வேற ஆக்கிங்க. பேரம் பேத்திங்களுக்கு உதவுன்னு எங்க அம்மா எடுத்து வைக்க சொன்னாங்க. இப்ப நமக்கே உதவுது பாத்தீங்களா. நானும் நல்லா சமைப்பேங்க. இன்னைக்கு மத்தியானம் என்ன எல்லாம் சமைச்சு கொண்டு வரேன் பாருங்க. ஏனுங்க மாமாய், மத்தியானம் சாப்பிடுறது இருக்கட்டும், இப்ப என்ன சாப்பிடறதுக்கு வேணும்னு சொல்லுங்க. சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடுற அளவுக்கு வாய்க்கு ருசியா 5 நிமிஷத்துல செஞ்சு கொண்டு வரேன். நம்ம ஊர்ல செத்த போனது வாய்க்கு அரிசி போடுவாங்க, 2 அரிசி இந்த அள்ளி வாயில போடு, மென்னுகிட்டே போறேன். உங்களெல்லாம் விட்டுதான் பிடிக்கணும் மாமா. ஏ தர்மராசு, உன்னை சீமனை வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? சீக்கிரம் கொண்டா, பத்த வைக்கணும் இல்ல. இதான் ஏற்கனவே பாத்தீங்க, எரியுதே. ஒண்ணு இல்லங்க, கோழிக்கு பொங்கு பிடுங்குறேன். ஏய், அதுல இருந்து காலம் இருந்து ஒரே இடத்த அறுத்துட்டு இருக்கிறீங்க. உத்தரகாரன் பதில் சொல்ல வேணா, வேற பக்கம் இருங்க. ஏய், நம்மள மடைய பிரிச்சு விட சொல்ல, அடைக்க சொல்லிருக்காங்க. என்ன வெட்டுற மாதிரி இருக்கு. ஏனுங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வந்துட்டேன். வீட்டில் தான் வேற, இங்கே எல்லாம் ஒன்று தான், வா சாப்பிடலாம். மீன் குழம்பு தானங்க, எப்படி கண்டுபிடிச்ச? இப்படி சிரிச்சுட்டு பாக்க எவ்வளவு அழகா இருக்குது. அப்ப குழந்தை இன்னைக்கு பூரா சிரிக்கவே இல்லையா? சிரிச்சான், சிரிக்கவும் இல்ல பேசவும் இல்ல, மூஞ்சி உம்முனு உப்பி போயிருந்தது. ஐயையா, அப்படின்னா அசிங்கமா கருவண்ட மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எனக்கு கோபமே வராது. எனக்கு கோபம் வருது. ஏன் வசிக்கதுல உருட்டி வை. இந்தாங்க, எனக்கு இல்ல அவனுக்கு. சீக்கிரம் வாசனையே கவகவான் இருக்கு. ஏனுங்க மாமாய், நம்ம வீட்டு சாப்பாடு நானே என் கையால சமைச்சு கொண்டாந்து இருக்கேன். நீங்க சேர்ந்து சாப்பிடலாம் சொன்னீங்க, இப்ப தனியா சாப்பிட சொல்றீங்க. என்ன ஏன் இம்சப்படுத்துறீங்க? நான் இங்கேயே சாப்பிடுறேன். எனக்கு பசி இல்லமா, நீ சாப்பிடு. உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு, அதலத்து போனா வெடக்கோழி, அது அழுத்து போனா எரா சரா, அதுவும் அழுத்து போனா முட்டை, எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமே. நான் ஆசையா செஞ்சு கொண்டாந்துருக்கேன், திருப்தியா சாப்பிடுங்க மாமா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சோறு மிச்ச வைங்க. புருஷனோட எச்ச சோறுனா பொண்டாட்டிக்கு தனி ருசியா, இன்னைக்குதான் டேஸ்ட் பண்ணும். என்ன சோறு? எச்சி சோறு. சாப்பிடு. ரொம்ப சந்தோஷம், ஒன்னா இருந்தவனுங்க தனியாயிட்டானுங்க. இனிமே அவன் தனித்தனியா ஆவணும், ஒத்தோட ஒத்தன் அடிச்சுக்கிட்டு சாவணும். அப்போதான் நிம்மதியா இந்த கட்ட சத்தம் இல்லாம வேகும். கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுறேன். ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, நிறைய மொய் எழுதுறேன். போயிட்டு வாங்க. ஐயா, நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன். தயவு செஞ்சு தப்பா நினைக்காம நான் சொல்லுத நீங்க செய்யணும். சத்தம் போடாம சொன்ன செய்வாரு. என்னம்மா சொல்லு, தயவு செய்யறேன். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்க. நீங்க வாழ்த்தினா நான் நல்லா இருக்க மாட்டேன். அடி பாவி, என்ன வார்த்தை சொன்ன? அவர் நமக்கு தெய்வம் மாதிரி. அடியா, சத்தம் இல்லாம அடி. சிரிச்சுக்கிட்டே வீட்டு கூட்டு போய் அங்க விட்டு சாத்து சாத்து சாத்து. ஐயாவோட மனம் போதுல போயா போயா போயட்ரம் போயா போயா வீட்டுக்கு போயா. இத்தனை வருஷமா எனக்கு வராத தைரியம், இந்த சின்ன வயசு உனக்கு வந்திருக்கு. கவலைய
பயப்படாத, நீ நல்லா இருப்ப. உனமா நாலு பேர் கேள்வி கேட்க ஆள் இருந்தா போதும். இந்த மாதிரி அழகி வாசிமா போய போய வீட்டுக்கு சொல்லல போ. வாங்க சரி, வாங்க 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 வாங்க. கமின் கமின். அப்பா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஏன்பா நான் தெரிஞ்சிட்டா எப்படி இருக்கும்? நமக்கு எதுக்கும்ப்பா வேண்டாத வேலையெல்லாம். இல்லப்பா நான் திருந்தறதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயா ஆசாரி வந்திருக்காங்க. அண்ணா மக்கள் தாம் வந்திருக்கா? அம்மாடி இங்க வாமா, ஆசாரி கொஞ்சம் அளவு எடுத்துங்க. சரிங்க. எதுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு ஒட்டியான விளையல் அங்கே இப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் பவுனால பூட்டி அழகு பார்க்கணும்னு ஆசை. அதான் ஆசாரியார் வர சொன்னேன். என்ன திடீர்னு ஏன் மேல? நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கம்மா, நானே இன்னைக்கோ நாளைக்கோங்கிற லெவலில் இருக்கேன். அதான் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாரே, டேய் உனக்கு டிக்கெட் வாங்குற நேரம் வந்துருச்சுன்னு. போகிற நேரத்தில் ஏதாவது புண்ணியம் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன். ஆ சாரி, அவங்க குடும்பத்தில் இப்போ சீமந்தம் பண்ண முடியாமல் இருக்காங்க பாவம். ஆனால் நான் ஊரெல்லாம் கூட்டி உறவெல்லாம் கூட்டி பெரிய அளவில் என் பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணலான்னு இருக்கேன். அன்னைக்கு என் பொண்ணு அம்மன் மாதிரி ஜொலிக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. புரியுதா? பொண்ணா இப்ப உணர்ச்சி வசப்படாதம்மா. உன் சீமந்த தண்ணிக்கு உங்க அண்ணன்கள்லாம் வரவழைச்சு அவங்க கிட்ட வாங்கின சொத்துக்களை ஊருக்கு மத்தியில் அவங்க கிட்ட திருப்பி கொடுக்குறேன் பாரு. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு என் காலில் வேணாலும் விடு, மனசார வாழ்த்துறேன். நிஜமாவங்களா? சொல்ல மாட்டேன், உலகா பண்ணிக்கு செஞ்சு காட்டுறேன். சரிங்க. சாரே அளவிடுங்க. சரி. என்னம்மா அது நேரம் மாசம் வந்துட்டு கண்ணெல்லாம் கசக்கி பெருசு. டேப் இங்கே கொடுங்க, அளவு எடுத்து கொடுத்து அனுப்புறேன். நீ வாமா. ஏமா துர்கா, கோயில் தானே கிளம்பிட்டு இருக்க, சீக்கிரம் வச்சுக்கிட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். நான் தனியா போய்க்கிறேன். இந்த பாருமா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் போனதே இல்லை. வாமா கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா உங்களுக்கு பெருமையா இருக்கும், ஆனா எனக்கு அசிங்கம். அப்படி எங்கிட்ட இல்லாத என்னதான் இருக்கா உங்ககிட்ட? 10,000 ரூபாய் பட்டு புடவை, இது சாதாரண காட்டன் புடவை. உங்க கூட வந்தா எனக்கு அவமானமா இருக்காது? இது நீங்க கட்டுற காஸ்ட்லி புடவை தானுங்க. இப்ப எங்க கோயிலுக்கு வரீங்களா? ஏன் புடவை உங்களை யார் கட்ட சொன்னது? யார் சொல்லணும், நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகன் தான், மாத்தி மாத்தி கட்டிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. எப்படி உன் புருஷன நானும் என் புருஷன நீயும் கட்டிக்கலாங்கிறியா? என்ன பாக்குற, அது முடியாது இல்ல. அப்ப அவரு சொல்றா அத்தைக்கு மரியாதை கொடுத்து ஓராறையோட விட்டுருக்கேன், இல்ல கொலை பண்ணிருப்பேன். சாஸ்கர் இந்த அடுத்தது ராசாத்திக்கு 1200ங்க. ஏய் நில்லு, எங்க வந்த? வந்த புள்ளிய வாமான்னு கூப்பிடாம எடுத்த எடுப்புலயே எங்க வந்தேன்னு கேக்குற? நீ புருஷன் கைய புடிச்சிட்டு வந்திருந்தீனா வாமான்னு உள்ள கூப்பிட்டு வாய்க்கு ருசி ஆக்கி போட்டு அமுச்சு வச்சிருப்ப. நீ கையில பொட்டியில புடிச்சிட்டு வந்திருக்க, அதான் அங்க என்னமோ நடந்திருக்கு, நீ கோச்சிட்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுகிட்டேன். புரிஞ்சுகிட்டல்ல, அதேதான். இனிமே அந்த குடும்பத்துல என்னால வாழ முடியாது. என்னமா பேசாம போற? என்ன பேசுறது, அவங்க யாருன்னு தெரியுமில்ல? கரிச்சிப்பாளையம் பண்ணைக்காரங்க, என் அண்ணன் பசங்க. அந்த குடும்பத்திலே உன்னால பொழைக்க முடியலன்னா நீ வேற எங்கேயுமே பொழைக்க முடியாது. எங்கேயே பொழைக்க வேண்டாம், நான் இனிமே இங்கேயே தங்கலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். பைத்தியக்காரி, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறிட்டாலே கட்டையில போற வரைக்கும் கட்டவும் வீடு தாண்டி நிரந்தரம். அதை புரிஞ்சுக்கிட்டே போய் பொழைக்கிற வழிய பார். நான் அங்க போக மாட்டேன், இங்க இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி. டேய் இவனை வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா.
ஏதோ விளையாட்டுக்காக தான் பண்ண, அது இவ்வளவு பெருசாவும் நினைக்கலங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சும்மா இருங்க, நீங்க என்ன தப்பு, நீங்க மன்னிப்பு கேட்டு தப்பானது அவதான், அதான் கோவம் வந்தது, ஒரு போடு போட்டேன், அதுக்காக பொட்டிய தூக்கிட்டு வீட்டை விட்டு போகலாங்களா? டேய், அவங்க பேசிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க, அது பொம்பளைக்குள்ள, அதுக்காக கை நிட்டுதா கட்டம் பொண்டாட்டி அடிக்கதான் மூஞ்சி எவ்வளவு பெரிய பீஸ் வச்சிருக்க. இனிமே அப்படி நடக்காதுங்க. அதான் நடந்து போச்சு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. செய்யறேன், போய் வீட்டுக்காரிய கூட்டு வா. நான் போறேங்க. வந்த வீட்டுக்காரியோட வா, இல்லன்னா வராது. எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். லக்ஷ்மி, இது வரணுங்க. நான் எப்படி போய் போறேங்க. லட்சுமி, வளையெல்லாம் லிஸ்ட்ல இருக்குல்ல, போட்டாச்சுங்க. மஞ்சள் மட்டும் தானுங்க விட்டு போச்சு. அண்ணி, எத்தனை வகை சாப்பாடுங்க? ஏழு வகை சாப்பாடுங்க. திங்கிறத மட்டும் கரெக்டா சொல்றேன் பாரு. நான்சென்ஸ், அந்த புட்டரிசியை மறந்துடாதீங்க. ஐயோ, நல்ல காலம் ஞாபகப்படுத்துறீங்க. எப்ப அதை எழுதிங்க? கல்கண்ட மறந்துடாத. ஆமா, அப்படியே அந்த குமுத கல்கிய மறந்துடாதீங்க. ஆமா, என்ன விளையாடுறீங்களா? இப்ப என்னையா சொல்லிட்டேன்? ஆமா, குமுத கல்கி எதுக்கு? நீ எதுக்கு கல்கண்டு கேட்ட? சாப்பிடறதுக்கு. ஓ, நான் படிக்கிறதுக்கு. சரி, இது யார் எடுத்துட்டு போவா? தானா, யாராங்க? ஏய், நீ என்ன வெளியே நிக்கிற? ராத்திரி பூரா அந்த கழுதை தேடி பார்த்தனுங்க, எங்கே இல்ல. அவ இல்லாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதான் இங்க நிக்கிறேன். அதெல்லாம் இருக்கு, உள்ளவா. அது வந்து நான் ராத்திரி அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரி, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல குளிச்சிட்டு வந்து சீக்கிரமா வேலை பாருங்க. என்ன வேலை? நம்ம தங்கச்சிக்கு சீமந்தம் தானே? சீமந்தமா? ஆமா, சீமந்தம் தான். சத்தமே பிடிக்காத மனுஷன் நேரா வந்து கண்டிப்பா வரணும், மெதுவா சொல்லிட்டு போறேன்டா. டேய், இன்னைக்கு மொத்த குடும்பம் சோப்போடு குளிச்சிட்டு கிளம்புங்கடா. மாறிட்டா? திடீர்னு மாறாம ஆறு மாசம் கடிச்சு மாறுவாங்க. அதான் திடீர்னு எப்படி ஞானோதயம்னு கேக்குறேன். அண்ணா, அது ஒண்ணும் இல்லண்ணே, நேத்து ராத்திரி அண்ணி வந்து. அட, என்னமா இது போய் கால் விழுந்துட்டு? அண்ணி, என்ன, நீ ஏன் கால போய் பிடிச்சு? ஐயோ, நான் வேலைக்காரங்க. ஏமா துர்கா, எந்திரிமா. நீ அப்படி என்னமா தவறு பண்ற? எந்திரிமா, என்ன மன்னிச்சிருக்க மாமா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். யார் சொன்னா நீ தப்பு பண்ணேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, எங்க அம்மாவுக்கு நான் நான் உயிர் சும்மா சொல்லல. எங்க அப்பா திடீர்னு ஒரு நாள் செத்து போன உடனே எங்க அம்மாவும் சாவறதுக்காக விஷத்த சாப்பிட போயிருக்காங்க. அப்ப சின்ன குழந்தையா இருந்தனா அந்த விஷத்த தட்டி விட்டுருக்க. அது எங்க அம்மாவுக்கு என்ன விட்டுட்டு போறியம்மா, என்ன விட்டுட்டு போறியம்மான்னு கேக்குற மாதிரி இருந்துச்சா. அண்ணல் அது எனக்காகவே வாழ்றதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அம்மாவே இன்னைக்கு என்ன செத்து போன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவங்க உயிரை விட இந்த குடும்பத்து மேல எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. எல்லாம் நீலி கண்ணீர், அத்தனை பேர் நம்பிட்டீங்களாக்கா? அட உடுற, நீல கண்ணீரும் பச்சை கண்ணீர்னு அதான் எல்லாருக்காலையும் பொத்து பொத்து உழுந்து மன்னிப்பு கேட்டுருச்சுல்ல. இந்தமா, இவன் காலையில் உழுந்து மன்னிப்பு கேட்டுரு. இவன் ரொம்ப எதிர்பார்ப்பான். அட, பாய போட்டு தலகாணி போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். காலில் உழுந்துரு. சரிங்க மாமா. ஏய், நீ காலை வர விட்டுரு, தொடர எழுந்துரு. எது நீங்க தொட்டா சினிங்கி ஆக்கும். ஆமா, நாங்க தொட்டா சினிங்கி, நீங்க தொடாமலே சினிங்குவீங்களே, அது எங்களுக்கு தெரியாதாக்கும். எதை எங்க பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. ஏய், எனக்கே நீ சொல்லி கொடுக்கறியா? சண்டை கூடாது, ரெண்டுக்கும் சண்டை வந்த
இறங்கி வரணும், ஒரு வளையலோட தான் மீச கோபிச்சா வளையல் இறங்கி வரணும். போய் நலங்க வைங்கம்மா, போங்கம்மா. ஐயோ, நான் எல்லாம் வைக்க கூடாதுங்க. ஐயோ, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? நலங்க வைக்க நல்ல மனசு தான். போங்க.
என்ன இப்படி சம்பந்தியில இப்படி லேட்டா வந்தா என்னங்க இவ்வளவு சவுண்டா வாசிக்கிறாங்க? கொஞ்சம் மெதுவா வாசிக்க கூடாது? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, வாங்க. எப்படி இருக்க? என்ன மச மசன்னு பாத்துட்டு இருக்கீங்க? வந்து நலங்க வைங்க. வாங்க அண்ணி. ஏன் அண்ணி, ஓசியாவது வாங்கி ஒரு பட்டுப்படுவை கட்டி கூடாதா? இப்படி யாரும் உங்களை வர சொன்னது? பரவாயில்லம்மா, எங்க வசதிதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு பரவாயில்ல, ஆனா எனக்கு தான் அசிங்கம். சரி சரி, சீக்கிரம் நலங்கு வச்சுட்டு போங்க, ஜட்ஜு பொண்ணாட்டி காத்துட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க பொண்டாட்டியே? அதான்ப்பா, எனக்கும் ஒன்னும் புரியல. உங்களுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், நீங்க வாங்கம்மா. நகை எல்லாம் போட்டிருக்கேன், கசகசன் இருக்கும், அதான் சிசிடுன்னு இருக்கு. அம்மா சின்ன மரமோல, நீ போய் நலங்கு வைமா. ஏம்மா, இந்த அண்ணங்க மேல என்னடா கோவம்? கோவம் இல்ல, அவமானமா இருக்குது. அங்க பாருங்க, அவ்வளவு பெரிய சீருக்கு மதியில வேணும்னே காக்காய்க்கு சோறு வச்ச மாதிரி உங்க அண்டா குண்டாலாம் கொண்டு வச்சிருக்கீங்க. எதுக்கு? எங்க அம்மா வீட்டு சீரன்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கா? இதுல என்னமா அசிங்கம்? எங்களால முடிஞ்சதானே செய்ய முடியும். உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் செய்யல நான் கேட்க போறேன், ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு தான் கேக்குறேன். சரி சரி, தப்புதா, எல்லாரும் பாக்குறாங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருமா. நான் சிரிக்கிறது யாரும் பாக்கல, நீங்க செஞ்சதை பார்த்துதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவ்வளவு நாள் கழிச்சு என் மாமனாரு திருந்தி ஏதோ உங்களை கூப்பிட்டுருக்காரு, அதுக்கு கும்பலோட கும்பலா வந்து அச்சத்தைய போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே. சரி சரி, இங்கேயே நிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன். இதானமா உனக்கு அசிங்கமா தெரியுது? ஒண்ணும் இல்லனாலும் கோவம் மட்டும் வண்டி வண்டியா வந்துடும். அட என்னமா பாத்துட்டு சும்மா உட்கார்ந்துருக்க, கூப்பிடுமா? சும்மா இருங்கம்மா, அவங்க போனா போகட்டும், நீங்க மத்தவங்க எல்லாம் கவனிங்க. அட, நீ இன்னும் ஆசீர்வாதம் கூட வாங்கலமா? ஆசீர்வாதம் மட்டும் போ சொல்லுமா. அவங்க ஆசீர்வாதம் ஒண்ணும் எனக்கு வேணாம், உங்க ஆசீர்வாதமே போதும். ஏனுங்கண்ணா, தங்கச்சி இப்ப நல்லா பேச பழகிட்டால. இது என்ன குழந்தையா? அதுவே ஒரு குழந்தைய பேத்துக்கு போகுது, இது கூட பேசுனா எப்படி? தங்கச்சி கோவப்படுறத பார்த்தா அதுக்கு ஆம்பளை புள்ளதான் பிறக்கும் நினைக்கிறேன். ஏன் பொட்டை புள்ள பிறந்தா வேணாம்னு சொல்லுங்களாக்கும்? ரெட்டை புள்ள பிறக்கட்டும், இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஸ்கேனு எக்ஸ்ரே மிஷின் எல்லாம் மடியில கட்டிட்டு வந்தீங்களா? அடடடடா, நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்களாம்மா? ஏயா முறைக்கிறீங்க? உங்களுக்கு தகச்சியை பத்தி பேசினா வயிறு ரொம்பிடும். எனக்கு அப்படியா? பசி தாங்க முடியல, ஆத்தோரமா வண்டி நிறுத்தி சொல்ல, நான் சாப்பிட்டுதான் வருவேன். டே, அண்டா இருக்கிறது எல்லாம் பிரிச்சு வைக்க சொல்றேன். யார பாத்துட்டேன்னு சொன்னீங்க? உங்க சொல்லு சார், வண்டிக்காரன்னு சொல்றேன். எத்தனை வண்டிய? நில்லுங்க. என்ன என் பேச்சுக்கு அவ்வளவு மரியாதை? உடனே வண்டி நிறுத்திட்டானுங்க. உங்களுக்கு மரியாதை இல்ல, எட்ட பாருங்க. எதுக்கு எட்ட பாக்குறது? ஏழ பாக்குறதெல்லாம் அட எந்திரிச்சு பாருங்க. ஆண்டா, இப்ப எதுக்கு இவ தலைதறிக்கு ஓடி வர்றா? அங்க திட்டுனது பத்தாதுன்னு துரை துரை திட்டுவா. டேய், வண்டிய டர்ன் பண்ணி மன மேல ஏத்துறா, அவன் என்ன திட்டினாலும் கேட்காது. யோ சுமாரியா, என்னடா யோங்கிற? சோ, என்ன சூ செருப்புங்கிற மரியாதை குறையுது? டேய், அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்தா உங்க ஃபேமிலிக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் நோரா? அப்ப இறங்கி போயா? இறங்கி போக முடியாதுடா, யமதர் உட்கார்ந்து இருக்கான். உங்க கிட்ட பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? நான் என்ன ஜனாதிபதியா? என்ன வேணா பேசலாம், உன்ன விட்டு அவர் யாருக்கும் அந்த உரிமையா இருக்கு? அதனாலதானே நான் பேசினேன். அதே வார்த்தைகளை அத்தனை பேர் மதியில அவங்க பேசுறதாங்கன்னா நீங்க என்ன ஆயிருப்பீங்க? எங்க அண்ணனுங்களுக்கு காசு பணம் இல்லாம போயிடலாம், ஆனா மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு
அதுக்காக ஏண்டாக்கா நடறேன்? அவங்கள பத்தி நமக்கு தெரியுமே. ஆமாண்ணா, என் புருஷனும் அவங்க அப்பாவும் உங்க சொத்து புறவே உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதா சொன்னாங்க. நானும் முதல்ல அதை நம்பிட்டேன். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது அதெல்லாம் நாடகம்னு. பத்திரத்துல என்கிட்ட கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் அவங்க பேருக்கு மாத்திக்கிட்டு உங்களுக்கு கேவலப்படுத்தணும்னு நினைச்சாங்க. அதுக்கு தானே இந்த சீமந்தமே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நானும் உங்களை கேவலமா பேசி வெளியே அமிச்சுட்டேன்னா. என்ன மன்னிச்சிருங்க. நட்சத்திர கூட்டம் திருஷ்டி சுற்றி போடும் தமிழில் உள்ள பிரிவென்ற சொல்லை நாங்கள் இங்கு அழித்திடுவோம். எங்க அண்ணி எனக்காக கொண்டு வந்த வளையலுங்க எல்லாம்? அது அதை போட்டுக்கிறதுக்கு தான் நான் தங்க வளையெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். இது கொண்டு வரேம்மா. என் சீமந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். செல்ல பேரை வைத்துக் கொண்டு செல்லமாக நாடும் சொல்லி சொல்லி பார்ப்பதொண்டு. அள்ளி அள்ளி அம்பை தந்து மெல்ல மெல்ல உள்ளம் திருடும் கொள்ளை கூட்டம் நாங்கள் தானல்லோ. சந்தோஷ ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டையும் கேட்கும் சிலைகளும் தலையை ஆட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததான். உனக்கு சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு மாப்பிள்ளைங்க வெறுங்கையோட நிக்கும் போது எனக்கு வேதனையா இருந்தது. ஆனா இப்ப சொல்றேன் கண்ணு, உன் நல்ல மனசுக்கு இருந்தா இன்னும் எவ்வளவு வேணாலும் செய்யலாமா. மாமா சீமந்த சாப்பாடு இந்த பாரு, நீ எல்லாரும் நல்லா இருக்க மாட்டே. ஐயோ கொண்டே இருக்கலாம் யாருக்கும் தெரியாமலே. விடிந்த பிறகும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நமக்கும் தெரியாமலே. என் ஜீவன் என்னை விட்டு பிரிந்ததான் போகுமே நண்பு இல்லை என்றா. உன் ஜீவன் கொண்டே இருக்கலாம் யாருக்கும் தெரியாமலே. பார்க்க வேண்டும் பின்
பிறகும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் நமக்கும் தெரியாமலே. சண்டை பெருசாயிருமே. சண்டை வரட்டும் மேடா, எத்தனை நாள் அந்த கையும் காலையும் வச்சு சொரிஞ்சிட்டு இருக்குது. நாலு பேரை குத்துவும் மேடா. அண்ணனுக்கு லவ் மேட்டர் தெரிஞ்சா கோவப்படுவார்ல? கோவப்படட்டும் மேடா. சத்தம் போட்டு பேசாதங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சிருப்பது. தெரிஞ்சிருச்சுரா. மச்சான், சென்றாஸ் உடனே காலேஜுக்கு வந்திருக்கான், உடனே இங்கிருந்து கிளம்பு. எனது கிளம்பு வா. ஏய் நீ போடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் ஏய் டேய் ஸ்டாப். நீ சும்மாடா, அவன் பாத்துக்கோடா, போட. ஐயா, நீங்க கரிச்சுப்பாளையம் பண்ணைக்கார் தர்மராசோட மகன் செல்வராசு? நான் யாரோன்னு? யாரா தானே? எவனோ ஒருத்தன் தம்பி மேல கை வச்சானே, கூப்பிடுங்க. ஐயா, உங்க கோபம் நியாயம்தான். ஆமா, நாங்க பேசி சரி பண்ணிட்டோம், நீங்க பிரச்சனையாக்கிறாதீங்க. என்ன இது, எம்பி வீட்டு மேட்டர். எம்பி அது பிரைம் மினிஸ்டர் ஆகுது, கூப்பிடுங்க. அவன ஜெயிச்ச எம்பியோட மகனு கோவரலாம், ஆனா அந்த எம்பியை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எங்களுக்கு கோவரக்கூடாதா? கூப்பிட போறீங்களா இல்லையா? நான் தான் அந்த எம்பியோட பையன், என்ன பண்ண போற? Yeah.
சந்தோஷமா தான் பாக்குறேன். ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, நான் ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்குறியா? இவரை மட்டும் இல்ல சார், காலேஜுக்குள்ள போந்து இவரோட ஃப்ரெண்ட்ஸ் 10 15 பேர் அடிச்சிருக்கான். ஒரு கிராமத்தானுக்கு எவ்வளவு அட்ராசிட்டி பாருங்க. ஆமாயா, இதே சொல்லிட்டு இருங்க, முதல்ல அமல் ஆக்சன் எடுக்க பாருங்க. நீங்க என்ன ஆக்சன் எடுத்தாலும் சரி, நான் அந்த பையன் மேல ஆக்சன் எடுத்து சீட்டை கிழிச்சு விட்டு காமிச்சறேன். ஆமாங்க கிழிச்சிரங்க, ஆனா என் மேல எந்த ஆக்சன் எடுத்துறாதீங்க. அப்போ எம்எல்ஏ எடுக்க சொல்றியா? அத நான் சொல்லணுமா? எப்படியா இருந்தாலும் உங்க சீட்டு டர்றத எம்பி பையனா பெரிய இவனா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிச்சாம்பா. நீங்க கவலைப்படாதீங்க சார், அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையுமே வெளியிலேயே வர முடியாதபடி கேஸ போட்டு உள்ள தள்ளிடுறேன். அதெல்லாம் பத்தாதையா? 6 மாசத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு நம்ம தொண்டர்களை அனுப்பி அடிச்சு எலும்பெல்லாம் நொறுக்கி புள்ளாங்க. நோ டாடி, அவன் காலேஜுக்கு படிக்க போவான், இவர் அடிக்க போயிருக்காரு. அதுவும் யாரு? எம்பியோட பையனை. வர்றான் வர்றான், வேனோட வர்றான். மொத்த கும்பலையும் அள்ளிட்டு போய் சேலம் ஜெயில பாதியே வேலூர் ஜெயில பாதியும் அடைக்க போறான். உள்ள உட்காந்து கழுத்துடுங்க. நாங்க எதுக்கு கழுத்தீங்க? உங்களுக்கு மட்டும் கட்டல் பண்ணி போடுவாங்களாக்கும். மாமா நீங்க அந்த பக்கம் போறீங்களா? காலேஜ்ல தம்பி மேல ஒருத்த கை வச்சிருக்கான், பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அட காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதா லைட்டா டச் பண்றதா? எது இதுதான் டச் பண்றதா? அண்ணன் என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு. சொல்லிருந்தா வெட்டி இருப்ப. வெட்டா வெட்டா, துண்டு துண்டா வெட்டி கையோட கொண்டு வந்திருப்பேன். ஏன் ஒரு பையில போட்டு கொண்டு வரதானே? ஏன்டா இங்க கசாப்பு கடையை நடத்துறீங்க? ஆண்டவா, இந்த கொலகார குடும்பத்துல போய் என்ன நாய் மாமனா பிறக்க, சீ தாய் மாமனா பிறக்க வச்சுட்டியே. பாரு இதால சொத்து போச்சு, பாரு இதால மொத்த குடும்பமும் செதற போகுது. ஐயோ நினைச்சாலே வயித்த கலக்குதே. பாத்ரூம் வெளியில போடா. என்னதே? இல்லைங்க சார், பாருங்க நான் இதை சொன்னேன். பாரு பண்றதையும் பண்ணி போட்டு பணியாரத்தை முழுங்கிற பூர மாதிரி முடிக்கிறத ஏதாவது பேச வேண்டாம். வாய் திறந்தே பேசு. ஆனா ஐ டோன்ட் நோன் மட்டும் சொல்லிடாத. என்னது சத்தம்? போலீஸ் போலீஸா? புதுகீசா புதுகீசா? அந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைனா, அவங்க வேற நான் வேறீங்கன்னா எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. ஒத்து மொத்தமா போய் அள்ளுங்கண்ணா. உங்க தம்பி என் பொண்ண காதலிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் பையனுக்கு தெரியாது. ரெண்டு பேரும் தனியா இருந்தது பார்த்து கோவம் வந்து உங்க தம்பியை அடிச்சிருக்கிறான். அதுக்காக ஒரு ஆளுங்கட்சி எம்பியோட மகன் தெரிஞ்சும் அவனை காலேஜ் வரைக்கும் போய் அடிச்சிருக்கீங்க. பலே, உங்க தைரியம் 100க்கு ஒத்தனு கூட வந்ததில்ல. அதனால இப்ப நான் சண்டை போட வரல, சம்பந்தம் பேச வந்திருக்கேன். ஐயா நிக்கிறீங்க, உட்காருங்க. கரெக்ட், நின்னுகிட்டு சம்பந்தம் பேசக்கூடாது, உட்காருங்க. என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? மாப்பிள்ளைகிட்ட கை கொடுத்து மன்னிப்பு கேட்டா? சாரி மாப்பிள்ளை. ஐயோ என்னங்க மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? உங்க தங்கச்சிக்கு ஒருத்தனை பிடிச்சதுனால சொத்த பூராவையும் கொடுத்தவங்க நீங்க. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். அது சரி, குழந்தைனார் கட்டிக்க போற பொண்ணு நாங்க பாக்க வேண்டாமா? ஆமா பாக்கணும். ஆளாளுக்கு நாலு கேள்வி கேட்கணும். என்ன கேக்கல? நோ 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 நோ, நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லி அது வரைக்கும் பொண்ணு மாப்பிள சும்மா இருக்குமா? டூய் பாடிக்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். என்னங்க கண்ணாடி சம்பந்தி? ஓகே சம்பந்தி சிரிச்சிட்டாரா? போலீஸ்கார நீங்க சிரிங்க. அட மாப்பிள நீ தலையாட்டு, அட நீங்க எல்லாம் தலையாட்டு. ஓம் அக்னியே ஸ்வாஹா. ஓம் அக்னிம் தமேமாம் பிரம்மணே ஸ்வாஹா.
ஏன்பா ராசாமணி வந்துரும் இல்ல? கவலைப்படாதீங்கப்பா, அவளும் தப்பிச்சு போக முடியாது, அவ அண்ணனுங்களும் வீட்டுக்குள்ள வந்து கூட்டு போக முடியாது. வீட்டை சுத்தி காவலுக்கு ஆள் போட்டிருக்கேன். சரி, ஏற்கனவே நடந்த மாதிரி நேரா வந்து அம்மனி முன்னாடி தாலி கட்டிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி கேவலமான ஒரு கல்யாணம் நடத்த எம்பி ஒத்துக்க மாட்டாரு. அதே மீறி அவனுக்கு உள்ள வந்தாங்கன்னா தங்கச்சி பாக்கு உயிரோட இருக்க மாட்டானுங்க. அப்ப இந்த கல்யாணம் நின்னுட்டோன்றீங்களா? நின்னாலும் சரி நடந்தாலும் சரி, இனிமேல் வாழ்க்கையில அவனுங்க தங்கச்சி அவனுங்க பாக்கவே கூடாது. அப்படின்னு அந்த துக்கத்திலே பாதி செத்துருவானுங்களே. பாதி இல்லடா, கொஞ்சம் கொஞ்சமா முழுசா சாகணும். டேய், அங்க என்ன சத்தம் பாருங்கடா, எங்க கல்யாணம் அங்க தான்டா, போங்கடா. ஏய் அப்பா, ஓட்டுகாலி நாய, இத்தனை பேரை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு தாண்டி போலான்னு பாக்குறீங்க? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? இரு, உன ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம வாங்குறேன். ராசமணி வராம தம்பி தாலி கட்டப்பட்டான், மூர்த்தத்து வேற நேரமாச்சு. நான் வெண்ண போய் ஒரு எட்டு பார்த்து வந்துட்டுமா? சரி, நானும் வரவா. அண்ணே, நானும் கூட வரேண்ணே. ஏய், நீ மாப்பிள்ளடா, நீங்க தான் இருக்கணும். அண்ணே, இந்த மாப்பிள்ள கோலத்தை பார்த்தாவது மனசெனங்கி தங்கச்சி அனுப்பிச்சு வைப்பாங்களே. வாங்க போலாம். சரி, வாங்க போலாம். ஐயோ, மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு போறாருங்க. அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்னு கங்கணம் கட்டிட்டு போறான். ஐயோ, மாப்பிள கங்கணம் கட்டிட்டு போறாருங்க. அதுதாங்க, தங்கச்சியை கூட்டிட்டு தான் வருவேன் கங்கணம் கட்டிட்டு போறான். ஐயோ, மாப்பிள கங்கணம் கட்டிட்டு போறாருங்க. ஏய், மூஞ்சி கிட்ட கைய நீட்டி பேசாதே, அடுத்த எலெக்ஷனுக்கு நீ எங்க கிட்ட வந்தாகணும். மாப்பிள கங்கணம் கட்டிட்டு போறாரு. ஜிஜிஜா, அப்பா மாப்பிளங்க கங்கணம் கட்டிட்டு போறாருப்பா. ஏய், அப்பனுக்கு மகனுக்கு பைத்தியம் புடிச்சிடுச்சா? மாப்பிள கங்கணம் கட்டிட்டு போகாம கோமணம் கட்டிட்டு போவான். சச்சா, போகையா. சொத்துக்கு ஒரே வாசனைய பையன கோவில் அடிச்சு ஊருக்கு முன்னால் அவமானப்படுத்துறானுங்களே உங்க அண்ணன்கள். என்னைய வெட்டி வெட்டி கூறு கூற போட்டா கூட என்னால மறக்க முடியாது. நானே செத்து போயிட்டா கூட அந்த அவமானத்தை நினைக்கும் போதெல்லாம் என் பையனுக்கு நெஞ்சு எரியுமே. அப்பெல்லாம் அடிச்சு அடிச்சு அதை ஆத்திக்கு தாண்டி உன்னை அவனுக்கு கட்டி வச்சேன். இப்ப கூட அதுக்கு தானே அந்த சூடு. புரா, போயிட அந்த காலி சூடு. வெட்டிடுங்களேன்.
தரையில கால் பட்டாலே எங்களால் தாங்க முடியாது. ஏய்யா, எதுக்கு அந்த தங்கத்தை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? தங்கமா பித்தலையோ என் மண்டாட்டி, நான் சாக கூட அடிப்பேன், நீ யாரா கேக்கறதுக்கு? ஒரு அடி திருப்பி அடிச்சீங்க, வயிற்றுலயே வாரி சாலிச்சிடுவேன். இப்ப அடிக்கடா பாப்பா, எவ்வளவு அடி வாங்கினீங்க சொல்லணும் இல்ல? அடிக்கடா, எங்க அண்ணன் மேல ஒரு அடி பட்டுது, பீஸ் பீஸ் ஆயிருவீங்க. நீ
அடி, நீ என் கால் தூசிடா. யோ பெரிய மனுஷா, அங்க பாத்தியா அவ்வளவு அடி அடிச்சும் திருப்பி அடிக்காம அசராம நிக்கிறாங்களே பாத்தியா, அதான் ரத்த பாசம். அதுக்காக அவங்க கோழ இல்ல, நீங்க இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்தினது, அவங்கள கொல்ல ஆள் வச்சது எல்லாமே எங்க அண்ணனுக்கு தெரியும். ஆனா அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம இத்தனை நாள் உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் தெரியுமா? நான் உங்க குடும்பத்துல வாழ்ந்ததாலதான். அவங்கள உள்ளங்கை தண்ணி நினைச்சியா, தட்ட உடனே கவுந்து போறதுக்கு சமுத்திரமியா, கவுக்க முடியாது. மீறி கவுக்க நினைச்சா எல்லாரும் முழுகி சேர்த்து போயிருவோம். என்ன மேல கோபமா? யாருமே செய்யக்கூடாது தப்ப, நம்ம குடும்பத்துல பொறுத்துட்டு நான் செஞ்சுட்டேன் பாக்குறீங்களா? இல்லன்னு நான் செஞ்சது தப்பு இல்லன்னு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே உங்க பூரா சொத்து சொகத்தெல்லாம் எழுந்தீங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க எவ்வளவு அவமானப்பட்டீங்க. நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடியும் பட்டீங்க. அவனுக்கு பொண்டாட்டியாவோ இந்த வீட்டுக்கு மருமகளாவோ இருந்தா நான் சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னு, உங்க தங்கச்சியா இருந்தா மட்டும் தானே சந்தோஷமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். நான் இப்போ உங்க பழைய தங்கச்சியா வந்திருக்கேன்னு, என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு, கூட்டிட்டு போயிடுங்கன்னு, கூட்டிட்டு போயிடுங்கன்னு. அண்ணே, கரிச்சு பழைய பண்ணைக்காரங்களுக்கு கொடுத்து தானே பழக்கம், வாங்கி பழக்கம் இல்ல. அடிய மட்டும் எதுக்கு நான் வாங்கிட்டு வரீங்க? அடிங்க அண்ணே, திருப்பி அடிங்க அண்ணே. கூலிக்கு மாறு அடிக்கிறவங்கம்மா, அவங்களை அடிச்சு என்ன லாபம்? அப்போ அவங்களை அடிங்கண்ணே, உங்களை அடிக்க சொன்னாங்கல்ல அவங்களை அடிங்க. எப்ப அவங்க கட்டின தாலியை நீ கட்டி எரிஞ்சியோ அப்போ அவங்க செத்து போயிட்டாங்க. செத்த பணத்தை என்ன அடிக்கிறது? வா. நானே தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன அவங்க மேல உங்களுக்கு கோபமே வரல? நீ வாழ்ந்த இடமா சேடா. எல்லாமே பாஸ்டா போச்சுடா. ஏ மாப்ள, ஃபர்ஸ்ட் நைட்க்குள்ள உன் கல்யாண போட்டோவே வந்துருச்சு, பாக்குறியாடா? இத கொஞ்சம் புடிங்க. என்னங்கடா அது, எல்லாரும் எதுக்கு இங்க வரீங்க? நிற மாசமா இருக்கிற நீ தனியா படுத்திருக்க, நாங்க மட்டும் எப்படி உள்ள சந்தோஷமா இருக்க முடியும்? அதான் உங்க கூட இருக்கலாம்னு வந்துட்டோம். உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் எங்க எல்லாருடைய ரூமும் திறந்துதான் இருக்கும். டில் தென் எங்க ரெண்டு பேருக்கும் நோ ஃபர்ஸ்ட் நைட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். சும்மா இருங்க நீ, என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு இப்பதான் ஆரம்பம். சும்மா பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்க. பைத்தியக்காரத்தனம் இல்லடா கண்ணே, உன் மேல இருக்கிற பாசம். என்னைக்காவது ஒரு நாள் மாப்பிள்ள மனசு தெரிஞ்சு உங்ககிட்ட வரதான் போறாரு, அது வரைக்கும் உனக்கு எல்லாமே நாங்க தானே. நீ எங்க கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனா எங்களுக்கு உன் கூட இருக்கிறதா சந்தோஷம். எனக்கு இதுல எந்த சந்தோஷமும் இல்ல, வருத்தம் தான். நான் தனியாவே படுத்துக்கிறேன் ப்ளீஸ். ஏமா, சின்ன வயசுல நம்ம எல்லாம் ஒன்னா தானே படுத்தோம், உனக்கு ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் உன்னை எதுக்கு தனியா படுக்க வச்சோம்? உன் சந்தோஷத்துக்கு தானே. ஆனா இப்ப நீ தனியா படுக்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இல்லம்மா. சோ வாட் ஆர் வி டெல்லிங் இஸ், சேந்தே ஒண்ணும் சேந்தே உடுப்போம் சேந்தே படுப்போம். பகல வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா இப்ப அவங்க ரூம்ல போய் படுங்க.
என்ன மாமா பார்த்து சும்மா நிக்கிறீங்க? நீங்களாவது உங்களுக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. கண்ணே, உங்க அப்பா செத்து உடனே எங்க அக்கா என் பிள்ளைகளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போறீங்களேன்னு அழுதுச்சு. நீ கவலைப்படாதக்கா, உன் பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நானே கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். இப்ப இந்த குடும்பத்தை பார்க்கும் போது எனக்கு கல்யாண ஆசையே விட்டு போச்சுமா. உங்களோட இருக்கிறத விட எனக்கு என்னமா சந்தோஷம் வேண்டி இருக்கு. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? சரி, எல்லாரும் இங்கே படுங்க, நான் என் ரூம்ல போய் படுக்கிறேன். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படுங்க. அப்படி போடு. அழகான சின்ன தேவதை, அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததாம் இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா, இன்பம் தருகிறோம். சரவழி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம்.